அதிகாரத்தை குறித்து சில காரியங்களை வேத புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசுவாசியினுடைய பொருளாதாரம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆசீர்வதிக்கின்ற கர்த்தர் பூமிக்குரிய காரியங்களிலும் நமக்கு நன்மைகளை வழங்கும்படி அவர் விரும்புகின்றார். நம்முடைய பொருளாதாரங்களையும் ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் வேத புஸ்தகத்திலே நம்முடைய பொருளாதாரத்தை குறித்த பல வசனங்களை கர்த்தர் எழுதி தந்திருக்கின்றார். அதில் சிலதை நாம் இன்றைக்கு தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைகளில் அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் பெருக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது 2 கொரிந்தியர் 9:10 ஒருவர் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவருக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிற கர்த்தர். ஒரு வயல் நிலத்திலே விதைகளை விதைக்கும் பொழுது அந்த விளைச்சல் வரும் பொழுது அதில் மறுபடி விதைக்கிறதற்காக விதை வேண்டும், புசிக்கிறதுக்கு ஆகாரம் வேண்டும். 2 காரியங்களையும் அளிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஒரு பங்கு அனுபவிப்பதற்காக, புசிப்பதற்காக, இன்னொரு பங்கு தொடர்ந்து அதை பெருக பண்ணுவதற்காய் மறுபடியும் விதைப்பதற்காக. இப்படி 2 விதமான காரியங்களையும் அளிக்கிறவர், தருகின்றவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. பொருளாதாரத்திலும் அதுபோல நாம் நம்முடைய கைகளில் வருகின்ற வருமானங்களிலே நாம் அனுபவிக்கிற ஒரு பகுதி புசிக்கிறதற்கு என்கிற நிலை. அடுத்தது நாம் இனி பெருக வைப்பதற்காக விதைக்கிற ஒரு பகுதி. இந்த விதைக்கிறதற்கானதையும் கர்த்தர் தான் தருகின்றார், புசிக்கிறதற்கானதையும் கர்த்தர் தான் தருகின்றார். அல்லேலூயா. பொருளாதார விஷயத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய கைகளிலே வருகின்ற வருமானங்களில் ஒரு பகுதி நாம் புசிப்பதற்காக அல்லது நாம் நமது குடும்பம் அனுபவிப்பதற்காக, இன்னொரு பகுதி இனி வருங்காலத்தின் பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக நாம் விதைப்பதற்காக, விதைப்பதற்காக. அதுதான் விதைக்கிற ஒரு அனுபவம். விதைக்கும் பொழுதுதான் இன்னும் வளர்ச்சி வரும். எல்லாவற்றையும் புசித்து முடித்து விட்டால் பிறகு அடுத்தது விதைக்கிறதுக்கு தானியம் இருக்காது. ஆனால் ஒரு பகுதி விதைக்க, ஒரு பகுதி புசிக்க, இரண்டையும் அளிக்கிற அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார். அல்லேலூயா. அவர் அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. பெருக பண்ணுவார். விதைக்கிறதற்கான பங்கையும் பெருக பண்ணுவார், புசிக்கிறதற்கான பங்கையும் என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். நீதியின் விளைச்சலை, நீதியான, நேர்மையான, அழகான அந்த அறுவடையை அவர் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. இது உங்களுடைய விவசாயத்திற்கும் பொருந்தும், உங்களுடைய தொழிலுக்கும் பொருந்தும். இந்த வசனம் உங்களுடைய எல்லா பொருளாதாரத்திற்கும் இந்த வசனம் ஒரு தெளிவான ஒரு வாக்குத்தத்தம் போல் பற்றி கொள்ளக்கூடிய ஒரு வசனம். இதை நீங்கள் படித்து வைத்துக் கொள்ளுங்கள், அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரே, நான் விதைக்கிறதுக்கும் புசிக்கிறதுக்கும் எனக்கு தருகிறவர் நீர். விவசாயத்திலும் அதுபோலதான், தொழிலும் அப்படித்தான். தொழில் செய்தால் ஒரு பகுதியை தாங்கள் அனுபவிக்கிறார்கள், இன்னொரு பகுதியை திரும்ப அதில் முதலீடு செய்து விதைக்கிறார்கள். எல்லா பகுதியிலும் இதுதான் அதனுடைய ஃபார்முலாவாக இருக்கின்றது. எனவே பொருளாதார விஷயங்களும் அப்படித்தான். பணத்திலே ஒரு பகுதியை நாம் அனுபவிக்கின்றோம், இன்னொரு பகுதியை நாம் பிற்காலங்களில் அனுபவிப்பதற்காக விதைக்கின்றோம். அது சேமிப்பு, கர்த்தருக்கு கொடுத்தல், ஏழைக்கு கொடுத்தல் என்கிற வரிசைகள் அதிலே இருக்கிறது. விதைக்கிற அனுபவங்கள், புசிக்கிற அனுபவங்களில் நாம் அனுபவிக்கின்ற காரியங்கள் இருக்கிறது. 2 பகுதி இருக்கின்றது. முதலாவது நம்முடைய வருமானங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தேவன் இந்த ஒழுங்கை ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்து வைத்ததை நாம் பார்க்கிறோம். எப்படி என்றால், ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை தேவன் உருவாக்கி அந்த தோட்டத்திலே கொண்டு வைத்த பொழுது 2:16 அவர் சொன்னார், நீங்கள் என்ன செய்யலாம்,
இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களின் கனிகளை நீங்கள் என்ன செய்யலாம்? புசிக்கலாம், அனுபவிக்கலாம். இந்த வார்த்தைகளை நல்லா கவனியுங்கள். நீங்க எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். இது உங்களுக்கு அனுபவம் எடுக்கிறது. அதாவது நம்முடைய வரத்து வருமானம். ஆதாம் ஏவாளுக்கு என்ன வருமானம்? அன்றைக்கு தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளும் அவர்களுக்கு வருமானம் போல. அவர்கள் எல்லாம் என்ன செய்யலாம்? புசிக்கலாம், இஷ்டத்துக்கு எடுத்து புசிக்கலாம். ஆனால் ஒரு இன்புட் இருந்தா ஒரு அவுட்புட் வேணுமே, ஒரு வருமானம் இருந்தால் ஒரு செலவினம் வேண்டுமே. அன்றைக்கு என்ன செலவினம் அவர்களுக்கு? ஆண்டவர் சொன்னார் 15-ஆம் வசனத்திலே, நீ இந்த தோட்டத்தை பண்படுத்தி பாதுகாத்துக்கொள். அல்லேலூயா. நல்லா புசி, எல்லாம் நீ அனுபவித்துக்கொள். அனுபவித்து விட்டு இந்த தோட்டத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? தோட்டத்திலே வேலை செய்ய வேண்டும், பண்படுத்த வேண்டும். தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் வேலை செய்ய வேண்டும். பறித்து புசி, அதே வேளையிலே நீ கொஞ்சம் செலவு பண்ணு. நீ புசிக்கும் பொழுது உனக்கு கிடைக்கின்ற பலனை ஒரு பக்கம் தோட்டத்தை பண்படுத்துவதற்காக செலவு பண்ணு. இந்த தோட்டத்தை பாதுகாக்கிற பணியிலே நீ செலவு பண்ணு. இதான் அன்றைக்கு இருந்த சிம்பிள் ஒரு பிரின்சிபிள். இதுல வருமானம் செலவினம் என்கிற ரெண்டு காரியம் அங்கே துணிக்கிறதை பார்க்கிறோம். நீ அனுபவித்துக்கொள், நீ செய். அதுல இன்னொன்று, வருமானத்திலே ஒரு சின்ன ஒரு நிபந்தனை வைத்தார். 17-ஆம் வசனத்திலே சொன்னார், நீ எல்லா விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கலாம், ஆகிலும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம். உன்னுடைய வருமானத்திலே ஒரு காரியத்தை நான் விளக்குகிறேன் மகனே. இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களின் கனிகளை நீ புசிக்கலாம் என்று நான் சொல்லும் பொழுதே வருமானத்திலே ஒரு காரியத்தில் ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறேன். இந்த குறிப்பிட்ட விருட்சத்தின் மேல் நீ கை வைக்காத, அந்த பழத்தை பறிக்காதே, அதை புசிக்காதே, அது உனக்கு வருமானமாக நான் தரவில்லை. அப்ப ஏன் ஆண்டவரே அந்த தோட்டத்துல நட்டிருக்கிறீர்? அது என்னை பொறுத்தது. நான் உனக்கு சொல்வது என்ன? நீ எல்லாம் அனுபவித்துக்கொள், ஆனால் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் என்ன செய்யாத. இங்க இன்னொரு பிரின்சிபிள் வருது. உலகத்திலே மனுஷன் கை நீட்டி எடுத்துக்கொள்ளத்தக்கதாக, தான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அநேக காரியங்கள் இருக்கும் பொழுது அதில் ஒரு சில காரியங்களை, மகனே உனக்கு வேண்டாம், மகளே உனக்கு அந்த வருமானம் வேண்டாம் என்று கர்த்தர் தடுத்து வைக்கிறதையும் இந்த ஆதியில் உள்ள அந்த அனுபவத்திலேயே நாம் அறிகின்றோம். எனவே நமக்கும் இந்த நாட்களிலே பணம், பொருள், செல்வம் பெற்றுக்கொள்ளலாம். பல வழிகள் இருக்கின்றது, பல வாய்ப்புகள் இருக்கின்றது. தேவனும் ஒன்றையும் தடுக்கல, நீ எல்லாம் வாங்கிக்கொள். ஆனால் ஒரு சில காரியங்களை உனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறேன். அது அல்லாதபடி மற்றெல்லாம் நீ என்ன செய்து கொள்? நீதியான நியாயமான முறையிலே நீ பெற்றுக்கொள், அனுபவித்துக்கொள் என்றுதான் தேவனும் சொல்லுகிறார். அவர் தடை செய்கின்ற சில காரியங்கள் உண்டு, அதை குறித்து தான் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இதுல நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பிரின்சிபிள் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் இடத்திலே கர்த்தர் சொல்லும் பொழுது ஆதியாகமம் 12-ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே பார்க்கின்றோம். கர்த்தர் சொன்னார், நீ நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார். பாருங்கள், அதில் அர்த்தம் என்ன? மகனே, நான் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, அப்பொழுது நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உனக்கு பணம், பொருள், செல்வம் மற்றும் அனைத்து காரியங்களை தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ அதற்காக நான் சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நான் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னார். கீழ்ப்படியனோ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த வார்த்தையை ஆபிரகாம் அப்படியே உள்ளத்தில் எடுத்து பதித்து கொண்டார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. நான் அடிக்கடி சொல்லுகிற சம்பவம் தான், உங்களுக்கு தெரிந்தது தான். ஆதியாகமம் 14-ஆம் அதிகாரத்திலே 22-23 வசனங்களில் வரும் பொழுது, அந்த சோதோமின் ராஜா பிடிபட்டு போனார். லோத்துவும் அவரோடு பிடிபட்டு போன காரணத்தினாலே ஆபிரகாமும் வேலைக்காரர்களும் போய் அந்த ராஜாக்களை முறியடித்து இந்த லோத்தையும் சோதோமின் ராஜாவையும் மீட்டு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது சோதோமின் ராஜா நன்றி உணர்வோடு கூட, நீங்க ஆட்களை எங்களுக்கு தந்துவிட்டு பொருட்களை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் ஐயா என்று ஆபிரகாம் இடத்திலே சொன்னார். உடனே இந்த மனுஷன் ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுகிறான், நீ என்னை ஆசீர்வதித்தாய் என்று ஒரு சொல் வரவே
கூடாது. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ப்ராமிஸ் இருக்கிறது, வாக்குத்தத்தம் இருக்கிறது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே ஆபிரகாமுடைய வருமானங்களை பாருங்கள். ஆபிரகாமுடைய வருமானங்களிலே ஆபிரகாம் ஒரு கோட்பாடு வைத்திருக்கிறார். தேவனால் வருகிற ஆசீர்வாதம், தேவனால் வருகிற வருமானங்கள் நான் தாராளமாய் பெற்றுக்கொள்வேன். ஆனால் தேவன் தராத ஆசீர்வாதங்கள் நான் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டேன். அல்லேலூயா. அப்படி ஒரு சரியான தீர்மானம் ஆபிரகாமுக்கு இருந்தது. தேவன் எதை தருகிறாரோ நான் வாங்கி கொள்ளுகிறேன், பணம் பொருள் செல்வம் எல்லாம் நான் வாங்கி கொள்ளுகிறேன். ஆனால் தேவன் எனக்கென்று வைக்காத, தேவன் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பாத, தேவன் எனக்கு தராத ஒரு வருமானமும் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அதுல அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக அவர் காணப்பட்டார். அதனாலதான் கர்த்தர் அவரை பூமிக்குரிய வாழ்விலும் உயர்த்தி மேன்மைப்படுத்தி செல்வ சீமானாக வைத்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அதுதான் ஆபிரகாமின் பிள்ளைகளான விசுவாசிகளாகிய நம் அனைவருக்கும் சொந்தம். ஆமென். அல்லேலூயா. மகனே மகளே, நீ என்றைக்கு என்னை ஏற்றுக்கொண்டு என் ரத்தத்தினால் கழுவப்பட்டு என் பிள்ளையாய் மாறிவிட்டாயோ அன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். இது கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் நமக்கு வருகிறதாக்கும். கலாத்தியர் 3 படிக்கின்றோம் அல்லவா, 14-15 வசனங்கள் வாசியுங்கள். மூலமாக ஆபிரகாமின் சந்ததியார் அல்லாத புறஜாதிகளாய் இருக்கின்ற நம் அனைவருக்கும் வரும்படியாக. ஆமீன். வார்த்தை அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், மகனே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாத வார்த்தை கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு வருகிறது. அப்ப இன்றைக்கு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும்படி இயேசு சொன்னார். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல, வேறுபட்டு பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் என்று இயேசு சொன்னார். அப்பம் பிட்குதலிலும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஜபத்திலும் நாம் தரித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஸ்தாபித்த அருமையான சபையின் அஸ்திபார உபதேசங்களாக பரிசுத்தாவியானவர் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. இதுதான் கட்டளை. இந்த கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். வேத புஸ்தகத்தில் தரப்பட்டிருக்கிற கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால், அன்றைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்த பொழுது ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தது போல, நீங்களும் வேத வசனங்களின் சத்தியங்களுக்கு உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்தால் உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்திலே சில நிபந்தனைகள் உண்டு. மனே எல்லாம் அனுபவித்துக்கொள், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க உச்சத்தை கனியை அனுபவிக்காதே. ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் தருகிறதெல்லாம் நீ பெற்றுக்கொள், நான் தராதது உனக்கு வேண்டாம். அப்ப கர்த்தர் மூலமாக வர வேண்டும், கர்த்தர் அனுமதித்த கர்த்தர் வைத்திருக்கிறதன் மூலமாக வர வேண்டும். அது அல்லாத ஒரு சின்ன பொருள் கூட நமக்குள்ளே வந்துடக்கூடாது. அந்த சின்ன பொருள் மூலம் தேவனுடைய பெரிய ஆசீர்வாதம் முற்றிலும் தடைபட்டு போகும். அதுதான் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டிய விஷயம். கர்த்தர் தருகிறது சம்பூர்ணமாய் வரட்டும், அதே வேளையிலே அது சம்பூர்ணமாய் வருகிற வேளையிலே சாத்தான் வஞ்சகமாய் தந்திரமாக அந்த ஆசீர்வாதத்தை நிறுத்தும்படியாக எங்கேயோ தேவன் வைக்காத ஒன்றை கொண்டு நம்முடைய கண்களிலே காட்டுகிறார். அதை கை நீட்டி பெற்றுக் கொள்ளுகிறோம். அந்த கர்த்தர் வைக்காத ஒன்று உள்ளே நுழைந்த உடனே கர்த்தருக்கு நமக்குள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது. ஆதாமே வாளுக்கு அதுதான் நடந்தது. கர்த்தர் அனுமதிக்காத ஒன்றை கையில் எடுத்த உடனே அந்த உறவு துண்டிக்கப்பட்டு போயிற்று, அந்த தேவ ஆசீர்வாதம் நின்று போயிற்று. இதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். எனவே கர்த்தர் எல்லாம் தர வல்லவர், அவர் சர்வ வல்லவர், ஏகோவா ஈரே. நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அப்படி அவர் இருக்கும் பொழுது, அவர் ஆசீர்வதிக்க சித்தமாயிருந்து தந்து கொண்டிருக்கிற வேளையிலே
அதுக்கு ஒரு தடை உண்டாக்குற மாதிரி உலகத்துல தேவையில்லாத என்று ஏதோ ஒன்றை, கர்த்தர் அனுமதிக்காத ஏதோ ஒன்றை தூக்கி நம்முடைய பாக்கெட்டிலேயோ நம்முடைய வீட்டிலேயோ வைத்து விடவே கூடாது. அது அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை அப்படியே தடுத்து போடும். இதுல இந்த கவனத்தோடு இப்பொழுது நம்முடைய வருமானங்களை குறித்து நாம் கொஞ்சம் பார்ப்போம். நான் முக்கியமாக இப்படி தேவனுடைய மகாபரிய ஆசீர்வாதத்தை தடை செய்கின்ற விதமாக நமக்குள் நுழைந்து விடுகின்ற தேவன் அனுமதிக்காத வருமானங்கள் எவை, அதை பட்டியல் போட போகிறேன். அதை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். அந்த வருமானங்கள் நமக்குள் வராமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஒன்று, எபேசியர் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நோ ஸ்டீலிங், நோ ஸ்டீலிங். ஒரு திருட்டு பணம் ஒரு பொழுதும் நம்முடைய கஜானாவிலே வரவே கூடாது. திருட்டு பணம் என்று சொல்லும் பொழுது பல அர்த்தங்கள் அதுக்கு உண்டு. கள்ளர்கள் திருடர்கள் என்ன செய்கிறார்கள், இரவு நேரங்களில் போய் திருடுகிறார்கள். பிக் பாக்கெட்டுக்காரர்கள் பிக் பாக்கெட் அடிக்கிறார்கள். இதெல்லாம் திருட்டு, நமக்கு வெளிப்படையாய் சொல்லக்கூடிய திருட்டுகள். இப்படிப்பட்ட திருட்டுகள் எதுவும் வரக்கூடாது. அதுவும் அல்லாமல் பிறருக்குள்ள யாதொரு காரியத்தையும் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ நாம் எடுக்க கூடாது. அதுல நாம் கரிசனை உள்ளவர்களா இருக்க வேண்டும். இது என்னுடையது அல்ல, இது தேவன் எனக்கு தருகிறது அல்ல, இது யாரோ ஒருவருக்குரியது. அதை நான் எடுப்பது கண்டுபிடிக்கப்பட்டாலும் கண்டுபிடிக்கப்படாமல் போனாலும் அது திருட்டு தான். அந்த அர்த்தத்துல நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். நாம திருடர்களை போல போய் திருடுகிறது அல்ல. எந்த ஒரு காரணத்திலும் அடுத்தவருடைய ஒரு பணம் என் கையில் நிற்க கூடாது என்பதிலே நாம் அதிக ஜாக்கிரதையா இருந்தால் இந்த ஆபத்துக்கு நாம் தப்பிக்கொள்வோம். பாருங்கள், ஒருவேளை ஒருவர் நமக்கு 1000 ரூபாய் தர வேண்டும், அதை அவர் தருகிறார், நாமும் அவசரமாய் வாங்கிவிட்டு வருகிறோம். 500 ரூபாய் தாள்களாக தந்தார். 2 தாள்கள் இருக்கும் என்று நினைத்து வீட்டிலே வந்து பார்த்தால் 3 தாள்கள் இருக்கின்றது. அப்போ 1000 தர வேண்டிய இடத்துல 1500 தவறுதலாக தரப்பட்டு விட்டது. என்ன செய்ய வேண்டும்? ஆ கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய தேவையை எப்படி சந்திக்கிறீர், நீர் ஏகோவா ஈரே என்று சொல்லிக் கொண்டிருக்கலாமா? இதில் தான் நாம் கவனிக்க வேண்டும். அப்படி குறுக்கு வழியில் தருகிறவர் அல்ல நம்முடைய தேவன். இது தவறுதலாக அந்த மனுஷன் அவசரத்திலே ஆத்திரத்திலே 2 நோட்டு தர்றதுக்கு 3 நோட்டை வச்சுட்டார். உடனே திரும்ப போய், ஐயா தவறுதலா இந்த ஒரு 500 ரூபாய் நோட்டு கூட வந்துருச்சிங்க, இதை வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடணும். அதுதான் உண்மை. அந்த உண்மை உள்ள மனுஷனுக்கு தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் வரும். அல்லேலூயா. அப்ப நம்ம புரிந்து கொள்ளணும் எது தேவன் தருகிறது எது தேவன் தராததுன்னு சொல்லி. இது ஒரு சோதனையா வாருது. இந்த சோதனையை ஏற்றுக்கொண்டோம்னா வேதனை ஆரம்பமாகும். இந்த சோதனையை நம்ம ஜெயித்துட்டோம்னா நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். ஆமென். இதெல்லாம் திட்டமா புரிஞ்சு கொள்ளணும் நாம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஒருவருடைய பொருள் ரோட்ல விழுந்து கிடக்கிறது. ஒரு நகையோ ஒரு பணமோ ஒரு விலையேறப்பட்ட பொருள் ஒன்று ரோட்ல விழுந்து கிடக்கிறது. நாம் போகிறோம், என்ன செய்ய வேண்டும்? ரோட்ல கிடந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே மன்னாவை போட்டு கொடுத்த கர்த்தர் எனக்கும் இதோ ஒரு மெட்டியை இங்கே போட்டு கொடுத்திருக்கின்றார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அப்படி சொல்லலாமா? கர்த்தர் ரோட்ல போட்டு தருகிற தெய்வம் அல்ல பிரியமானவர்களே. அல்லேலூயா. நாட்டு சட்டம் என்ன சொல்லு தெரியுமா? இப்படி ஒரு பொருளை எங்கேயாவது கண்டா அதை எடுத்து உடனே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து விட வேண்டும். ஐயா இப்படி ஒரு பொருளை இந்த இடத்துல கண்டெடுத்தேன் என்று சொல்லி கொடுத்துடணும். அவர்களுடைய கடமை அதை உரிய இடத்துல சேர்க்கிறது. அது அவர்கள் பார்த்து கொள்ளட்டும். அவர்களுக்கும் அவர்களுக்கு மேல இருக்கிற ஆட்களுக்கும் உள்ள காரியம். நம்முடைய காரியம் ரோட்ல ஒண்ணு தவறி கிடந்தால் அதை எடுத்து நம்முடைய வீட்டுக்குள்ள கொண்டு வருகிறது அல்ல. அப்படி அல்ல தேவன் ஆசீர்வதிக்கிறது. ரோட்ல தவறி கிடந்தால் அதை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு உண்மை உள்ளவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போல பல காரியங்கள்ல ரொம்ப பிரதிஷ்டைகள் தீர்மானங்கள் நமக்கு இருக்க வேண்டும். ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கணும். எப்படி பணம் வருது என்கிறதுல கண்ணும் கருத்து அல்ல, எதுல வரக்கூடாது என்கிறதோ அதுலதான் ரொம்ப கரிசனையா இருக்கணும். ஏன்னா வர்றது வந்துகிட்டு தான் இருக்கும். கர்த்தர் நிச்சயமா உண்மை உள்ளவர் தருவார். நம்ம ஒன்னும் அதுக்காக பிடித்தவர்கிட்ட வாங்க வேண்டிய தேவையில்லை. ஆனா இந்த வரவேண்டாத ஐட்டம் ஒண்ணு உள்ள வந்துருச்சுன்னா உள்ளதே கெடுத்து போடும், அவ்வளவும் கெடுத்து போடும். அதுக்குதான் நம்ம பயப்படணும். வரவேண்டாத ஒரு துள்ளி கூட உள்ள வந்துடக்கூடாது.
வர வேண்டியது தானாக வரும். அல்லேலூயா. இந்த ஒரு தீர்மானமும் இந்த ஒரு விழிப்புணர்வும் உள்ளவர்களாய் தேவ மக்கள் இருக்கும் போது உங்கள் பொருளாதாரங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும், அதுல சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், இப்படி திருடாமல் நலமான வேலை செய்து பிழைக்க கடவன் சொல்லியிருக்கு. நலமான வேலை செய்யணும். அதுலயும் சில வேலைகள் நலமான வேலை செய்ய மாட்டார், டூப்ளிகேட் வேலைகளை செய்து அது ஒரு திருட்டு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஒன்று என்று சொல்லி இன்னொன்றை கொடுப்பது ஒரு திருட்டு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரெண்டு பழங்கள், நல்ல பழங்களை மேல வச்சு கூட ரெண்டு கெட்ட பழங்களையும் உள்ள போட்டு தள்ளி விடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இது வந்து நல்ல பழம் இல்லைன்னு சொல்லி. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே ரெண்டு பழத்தை காட்டிட்டு இடையில ரெண்டு கெட்ட பழத்தையும் உள்ள போட்டு தள்ளி விடுகிறாங்க. பாருங்க அது எவ்வளவு தவறு. அப்படி செய்யக்கூடாது. நம்ம தேவ பிள்ளைகள் நம்முடைய பிசினஸ்ல எதுலையுமே அப்படி செய்யக்கூடாது. இது கெட்டு போச்சுன்னு தெரிஞ்சா அதை வித்து பணமாக்க நம்ம நினைக்க கூடாது. கெட்டு போனதை ஒதுக்கிடுவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த கெட்டு போனதை ஒதுக்குகிற உண்மையை பார்த்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த கெட்டு போனதையும் அப்படியே உள்ள விட்டோம்னா அது திருட்டு. அதன் மூலம் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யும், தடைபடும். நடைமுறையாக தயவு செய்து இந்த மாதிரி காரியங்கள்ல, சின்ன சின்ன காரியங்கள்ல கரெக்டா இருங்க. அந்த கர்த்தர் அதை பார்க்கிறார். உண்மை உள்ளவர்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் தருவார். ஹல்லேலூயா. அது மாதிரி எடையிலே வித்தியாசங்கள் நம்ம பண்ணக்கூடாது. இது இப்போ தராசிலே எடைகளிலே வித்தியாசம் பண்ணுகிறது, இதெல்லாம் வரக்கூடாது. எந்த விதமான ஒரு ஒன்றை காட்டி இன்னொன்று செய்யறது, ஏமாற்றுகள், இதெல்லாம் இருக்கவே கூடாது. இது அவ்வளவுமே திருட்டு தான் இது செய்யவே கூடாது. நம்ம ரொம்ப கவனமாக அதில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, சும்மா கிடக்குது இந்த இது வந்து யாரும் கண்டுகொள்ளாத ஒரு தோட்டம், சும்மா கிடக்குது அதனால நான் சும்மா எல்லாம் பறிக்கிறேன், அப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. ஏன் அடுத்தவர்களுடைய தோட்டத்தில் போய் நாம பறிக்க போகின்றோம்? அங்கே விழுந்து கிடக்கிறவன் நம்ம இதுக்கு அந்த வேலிக்குள்ள போய் நாம எடுக்க போகின்றோம்? அப்படியெல்லாம் நாம எடுத்து பழகக்கூடாது. ஒரு சின்ன காரியங்களுக்கு, அற்ப காரியங்களுக்காக நம்முடைய விலையேறப்பட்ட தேவனையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நாம கனவீனப்படுத்தக்கூடாது. இந்த அற்ப காரியங்களை எல்லாம் விட்டு தள்ளிவிட்டு நல்ல ஒரு டீசண்டான பிஹேவியர், நல்ல நடக்கை நமக்கு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிற ஒன்று யாத்ராகமம் 23:8. யாத்ராகமம் 23:8. பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். அது பார்வையுள்ளவர்களை குருடாக்கும், நீதிமான்களுடைய வார்த்தைகளை புரட்டும். பரிதானம் வாங்கக்கூடாது. அது என்ன செய்யும் வாசியங்கள்? உபாகமம் 16:19. நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகதாட்சணியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். நியாயங்களை தாறுமாறாக்கும், வார்த்தைகளை பிசக பண்ணும், எல்லா குழப்பத்தையும் உண்டாக்கும். பரிதானம் லஞ்சம் கைக்கூலி வாங்கவே கூடாது. அப்படி ஒரு லஞ்சம் கைக்கூலி என்கிறதுல ஒரு காசு நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்தாச்சுன்னா, வருமானத்துல கலந்தாச்சுன்னா, அந்த தேவாதி தேவனுடைய ஆசீர்வாதம் நின்று போகும். ஏன்னா கர்த்தர் சொன்ன ஒழுங்கின்படி இருக்கணும். எப்பொழுது ஆதாமே வாழ் தொடாதே என்று சொன்னதை, அனுபவிக்காதே என்று சொன்னதை அனுபவித்தார்களோ, அதோடு தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே நின்று போச்சு, முழுசும் கட்டாயி போச்சு, தோட்டத்தை விட்டே வெளியாக்கப்பட்டார்கள். பரிதாபமான வாழ்க்கை. ஆகவே அதே போல தேவன் எது வேண்டான்னு வச்சிட்டாரோ அதை ஒரு காலம் நம்ம தொடக்கூடாது. அதில் ரொம்ப கராராக தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும். அரசாங்க உத்தியோகம் பார்க்கிறவர்கள், இந்த மாதிரிப்பட்ட வேலைகளில் சில கீ பொசிஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த சோதனைகள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் இந்த சோதனை கட்டாயமாக ஜெயிக்க வேண்டும். இந்த சோதனையில் நீங்கள் விழுந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுவதும் இழந்து போவீர்கள். ஆனால் எவ்வளவு வந்தாலும், எவ்வளவு அது நல்ல முறையில் அவர்கள் காட்டினாலும் சரிதான், அதை எத்தனை வித்தியாசமான முறையில் எத்தனை நல்ல பேர் சொல்லி அதை உங்கள் கையில் கொண்டு தந்தாலும், இது எனக்குள்ளதல்லையா, என் வேலைக்கு சம்பளத்தை தருகிறார்கள், அந்த சம்பளத்துக்கு தான் நான் வேலை பார்க்க வந்திருக்கிறேன், அதுக்கு மேலே இந்த மாதிரி காசுக்கு அல்ல என்பதில் தெளிவாக இருக்கணும். இதிலே மேல் அதிகாரிகளுடைய சிலருடைய தொந்தரவுகள் இருக்கலாம். ஏன்னா மேலே இருக்கிறவங்க வாங்குற ஆட்களாக இருந்தால் அது கீழே இருக்கிற ஆட்கள் வழியாக தான் அந்த பங்கு ஷேரிங் எல்லாம் போகும். அப்போ இதில் இடையில டேபிளில் இருக்கிற ஒரு ஆள் வாங்க மாட்டேன்னு சொன்னால்
அது எல்லாருக்கும் ஒரு பாதிப்பு. கீழே இருக்கிறவங்களுக்கும் மேலே இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் பாதிப்பாக மாறுறதுனால சிலர் ரொம்ப தொந்தரவு கொடுப்பாங்க. அதிலும் உறுதியாக இருக்கணும். மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு பயப்படுங்கள். அப்பொழுது தேவன் அந்த மனுஷனுடைய கண்களுக்கு முன்னதாகவே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் நம்முடைய மன உறுதி, நம்முடைய நம் தேவன் பெயரில் வைக்கிற விசுவாசம், நம்முடைய மன உறுதி அதிகமாக தேவையாக இருக்கின்றது. அதில் ஒரு தேவ பிள்ளைகளும் அசைந்து கொடுக்கவே கூடாது. கொஞ்சம் சலனத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. எனக்கும் கொஞ்சம் தேவை இருக்கு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்து கொடுத்தது, அதனால அவர்கள் ஒன்றை தருகிறார்கள், சரி இருக்கட்டும் அப்படி நினைத்து விடவே சலனத்துக்கே இடம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் சம்பளம் வருது இல்லை, அந்த சம்பளத்துக்கு தானே வேலை செய்கிறோம். அதுக்கு பிறகு ஒரு அதுக்கு அந்த பக்கம் ஒரு காசுக்கு நம்ம ஆசைப்படவும் கூடாது, வாங்கக்கூடாது. எவ்வளவு அன்பாக எவ்வளவு என்ன என்ன விதத்துல தந்தாலும் நோன்னா நோதான், அந்த விஷயத்துல கிடையாது. அல்லேலூயா. பரிதானம் வாங்கக்கூடாது, லஞ்சம் இதெல்லாம் வாங்கக்கூடாது. இதுக்கு மேல இன்றைக்கு ஊழல் நம்முடைய நாட்டிலே பெருகி போயிருக்கிறது. ஐயோ, இந்த ஊழல் என்கிறது எப்ப மாறுமோ தெரியல. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து குறுக்கிட்டால் ஒழிய இந்த தேசம் ஊழலிலிருந்து குணமாக்கப்படுமா? குணமாக்கப்பட முடியாது. இயேசு குறுக்கிட வேண்டும். அவ்வளவு பயங்கரமாக ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஊழல் பணங்கள் எல்லாம் எடுத்து இன்றைக்கு தேசத்திலே நலத்திட்டங்கள் செய்தால் நம்முடைய தேசம் இன்றைக்கு ஒரு பெரிய வல்லரசாக நின்று கொண்டிருக்கும். ஆமென். ஆனா இன்னைக்கு ஊழல் செய்து ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்குன்னு ஒதுக்கி ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் கிரியை செய்யணும். இப்படிப்பட்ட சாபங்கள் நம்முடைய தேசத்தை விட்டு மாற வேண்டும். தேவ ஜனங்களாகிய நாம் இந்த நல்ல காரியங்களில் முன்மாதிரி உள்ளவர்களாக கட்டாயம் நிற்க வேண்டும். அரசாங்க பணம் என் வீட்டில் வரக்கூடாது, அரசாங்க பொருள் என் வீட்டில் வரக்கூடாது. இதுலாம் ரொம்ப கராரா இருக்கணும். ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க, ஸ்கூல்ல வேலை பார்க்கறவங்க, அடுத்த நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறவங்க ரொம்ப கரெக்டா இருக்கணும். அங்குள்ள ஒரு பென்சிலை தூக்கி வீட்டுல கொண்டு வந்தது வீட்டுல உபயோகத்துக்கு எடுத்துட்டு கூடாது. ஒரு ரப்பரா இருக்கட்டும், பென்சிலா இருக்கட்டும், ஒரு பேப்பரா இருக்கட்டும், சில பார்த்தா அந்த ஆஃபீஸில் உள்ள சீல் உள்ள பேப்பர் இருக்கும், அதை எடுத்து சும்மா வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க, அங்கே யூஸ் பண்ணுவாங்க, இங்கே யூஸ் பண்ணுவாங்க. செய்யவே செய்யாதீங்க. அது ஆஃபீஸ் பணம் அல்லவா, அல்லது அந்த நிறுவனத்தினுடைய கம்பெனியுடைய பணம் அல்லவா? அவங்க ஆஃபீஸ் உபயோகத்துக்கு அல்லவா அந்த பேப்பரை வாங்கி வச்சுக்கிறாங்க. அல்லது எந்தாவது ஒரு பொருள், தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்க நிறைய ஸ்க்ரூ கிடக்கும், நிறைய போல்ட் நட்டு கிடக்கும். எதுக்குள்ள போல்ட் நட்டு, எதுக்குள்ள ஸ்க்ரூ? சின்ன விஷயம்தான். ஆனாலும் நம்முடைய கர்த்தர் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களை தான் அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குகிறவர். அல்லேலூயா. அதனால தான் நான் கொஞ்சங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். அற்பமான சின்ன காரியங்களை குறித்து பேசுகிறேன். ஒருவேளை சில நினைக்கலாம் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணணுமா, இங்க சின்னதுல உண்மை வந்தா தானே பெருசுல உண்மை வரும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அதுல ரொம்ப கரெக்டாக இருக்க வேண்டியது அவசியம். தோட்டத்துல வேலை பார்க்குறீங்க, அங்க கிடக்குற விறகு யாருக்கு உள்ளது? உங்க வீட்டுல அடுப்பறிக்கைக்கு உள்ள விறவா அங்க கிடக்கு தோட்டத்துல? உங்க பாட்டுக்கு தூக்கிட்டு வந்தா எப்படி ஆகும்? சிலருக்கு பெர்மிஷன் கொடுத்துருப்பார்களா இருக்கும், நீங்க போகும்போது இவ்வளவு நீங்கள் டெய்லி எடுத்து கொண்டு போகலாம், ஆட்டுக்கு கொலை வெட்டி கொண்டு போகலாம் சொல்லியிருப்பாங்களா இருக்கும். அது வேற, அவங்களே அதுல சில பெர்க்ஸ் மாதிரி சிலர் கொடுப்பாங்க. வேலையில சம்பளமும் கொடுத்து சம்பளத்துக்கு கூட இந்த பெர்க்ஸ் சொல்லுவாங்க தமிழ்ல, என்ன சில சலுகைகள், இதை செய்யலாம் இதை அனுபவிச்சுக்கலாம். அப்படி அவங்க கரெக்டா சொல்லி இருந்தாங்கன்னா நம்ம அதை கொண்டு வரலாம், தவறு கிடையாது. கத்துடைய பார்வையில தவறு கிடையாது. ஆனா அவங்க சொல்லாத ஒன்றை, ஒரு சின்ன விறகு தொண்டுனாலும், ஒரு சின்ன ஆட்டுக்கு ஒடிக்கிற கொலையினாலும், தேவ பிள்ளைகளே நீங்கள் உண்மையா இருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால விவசாய ரீதியாக, தொழில் ரீதியாக, ஆபீஸ் ரீதியாக, பள்ளிக்கூடங்கள் எந்த ரீதியா இருக்கட்டுமே, ஒவ்வொன்றுக்கும் சூழ்நிலைகள் வித்தியாசம். ஆனா எங்கேயும் அதுக்குரியது அதுக்குதான். அதே மாதிரி அதுக்குரிய நேரத்திலையும் கவனமா இருக்கணும். காலையில இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இந்த ஆபீஸ்ல ஒர்க்கிங் டைம், அதுக்காக நம்ம சம்பளம் போடுறாரு. இந்த தொழிற்சாலையில இவ்வளவு வேலை, அல்லது மண்ணொட்டி பிடிச்சு வேலை செய்தா அவங்க பேசுற காலையில 6 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி அல்ல 2 மணி வரை வேலை, அந்த டைம்ல நம்ம உண்மையா இருக்கணும் கண்டிப்பா. டைமை குறைச்சிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போனோம்னா ஆட்கள் சொல்லலாம், இந்த காலத்துல வேலைக்கு ஆள் கிடைக்கிறதே கஷ்டம், சரி எப்படியும் போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா தேவன் அப்படி விட மாட்டார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களைத்தான் அவர் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார். அல்லேலூயா. இப்படி உங்கள் உங்கள் தொழில்கள், வேலைகள், உங்களுடைய காரியங்களை கவனியுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் உண்மைக்கு அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். அந்த உண்மைதான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களின் வாசலை உங்களுக்கு திறந்து கொடுக்கிறது. Praise the Lord. இந்த உண்மைக்கு மாறான ஒரு சின்ன காரியம் இடையில பூந்துட்டாலும் அந்த தேவனுடைய ஆசீர்வாத வாசல் அது என்ன பண்ணுகிறது,
அது அடைக்கிறது. அதனால நம்ம நமக்கு தெரிந்த அளவு வேலைகள் செய்து கொடுக்கிறவங்க இருக்கிறீங்க, ஒரு எலக்ட்ரிக் வேலை செய்றீங்க, ஒரு பிளம்பிங் ஒர்க் பண்றீங்க, அல்லது வேற பல வேலைகள் செய்றீங்கல்ல, ஃபர்னிச்சர் செய்து கொடுக்குறீங்க, எத்தனையோ வேலைகள் செய்றீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் எது நல்லது எது சரி. அந்த உண்மையின்படி நீங்கள் அதை தெரிவிக்க வேண்டிய உங்க கஸ்டமருக்கு சரியா தெரிவித்த, ஐயா இது நல்லது, இது இப்படி செய்யணும்னா அதுக்கு இவ்வளவு காசு ஆகும், இது ரெண்டாம் தரம் இதுக்கு இப்படி இப்படி செய்யணும் அதுக்கு இவ்வளவு காசு ஆகும், இது மூணாம் தரம் இதுக்கு இவ்வளவு செய்யணும் இது காசு ஆகும், அழகாக அவர் புரிஞ்சுக்குவார். இனி அவருடைய காசு நிலைமைக்கு அவர் யோசிப்பார், சரி ஐயா அந்த ரெண்டாம் தர வேலை எனக்கு செய்து கொடு, ரைட், ரெண்டாம் தர வேலையை செய்து கொடு. சொல்றது கரெக்டா இருக்கட்டும், செய்து கொடுக்கறது கரெக்டா இருக்கட்டும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் சார். ஆமா, கொடுத்துட்டு போங்க அட்வான்ஸ், பாக்கி பிறகு பாத்துக்கிட்டலாம். சொல்லிக்கிட்டு இங்க தேர்ட் கிளாஸ் வேலையை செஞ்சு நீங்க கொடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பணத்தை வாங்கினீங்கன்னா கர்த்தர் உங்களை எந்த கிளாஸ்ல வைப்பாரு? நல்லா யோசித்து கொள்ளுங்க. நம்ம பேச்சு கரெக்டா இருக்கணும், நம்ம செயல்பாடு கரெக்டா இருக்கணும். உண்மையை சொல்லி செய்யும் பொழுது லாபம் ஒருவேளை குறைவா இருக்கலாம், ஆனா குறைஞ்ச லாபத்திலையும் கர்த்தர் நம்மளை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. குறைஞ்ச லாபமா இருந்தாலும் அது நீதியின் விளைச்சல், அது அநியாயத்தின் விளைச்சல் அல்ல, அநீதியின் விளைச்சல் அல்ல. பெரிய லாபம் வந்து அநீதியின் விளைச்சல், கொஞ்சம் லாபம் நேர்மையான லாபம் வந்து அது நீதியின் விளைச்சல். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீதியின் விளைச்சலை தான் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவா. அல்லேலூயா. எனவே தேவனை அறிந்த தேவ பிள்ளைகள், இந்த நல்ல கோட்பாடுகளை உங்களுடைய சிந்தனையிலே தெளிவாக நிறுத்தி கொண்டு, இதையே உங்கள் வாழ்வின் வழிமுறையாய் வகுத்து கொண்டு, எக்காரணம் கொண்டு இவைகளில் அங்கிங்கு பிறளாதபடி துணிந்து தைரியமாய் நெல்லுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்து பரிதானம் வாங்கக்கூடாதுன்னு பார்த்தோம், அடுத்தது என்ன செய்யக்கூடாது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 28:12, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ரோமர் 13:8 சொல்லுகிறது, அன்பு கூறுதலில் அல்லாமல் வேறொன்றிலும் கடன் படாதிருங்கள். அல்லேலூயா. இந்த பணம் கைமாற்று வாங்குகிறது, கடன் வாங்குகிறது என்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, அது அநேக வேளைகளில் உறவுகளை முறித்து விடுகிற பரிதாபத்தை பார்க்கிறோம். ஒரு கஷ்டத்தின் வேளையில் யாரிடத்திலோ கடன் கேட்கிறார்கள், அவர்கள் கடன் கொடுக்கிறார்கள். கடன் கொடுக்கும் பொழுது ரெண்டு பார்ட்டியும் சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள், கொடுக்கிறவர்களும் வாங்குறவர்களும். அடுத்தது குறித்த நேரம் வரும் பொழுது கொடுத்தவர்கள் கேட்பார்கள், நியாயம்தானே கொடுத்தார்கள் அல்லவா, கேட்பார்கள். கேட்ட உடனே தான் பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது. இது ரொம்ப தவறான ஒரு காரியம். நீங்கள் பணத்தை கை நீட்டி வாங்கினது உண்டானால் அதை என்ன ஒழுங்கிலே நீங்கள் வாங்கினீர்களோ அந்த ஒழுங்கின்படி கரெக்டாக திரும்ப செலுத்த வேண்டும். ஒருவேளை சில சூழ்நிலை நெருக்கங்கள் உடனடி செலுத்த முடியாவிட்டால் அவர்கள் உங்களை கூப்பிட்டு கேட்கறதுக்கு முன்னாலேயே நீங்களே போய் அவர்களிடத்துல போய், இப்படியாகும் என்னுடைய சூழ்நிலை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கள், அந்த நேர்த்தியான முறையில் அவைகள் டீல் பண்ணி கரெக்டாக முடிக்க வேண்டும். இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள். அதனாலதான் மொத்தமாக கடன் வாங்காதிருப்பது மிகப்பெரிய பாக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் தந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், நீ அநேகர் கடன் கொடுப்பாய், ஆனா நீ என்ன செய்ய மாட்டாய், கடன் வாங்க மாட்டாய். புதிய ஏற்பாட்டுல சொல்லும் பொழுது அன்பு கூறுகிறதுல மட்டும்தான் நீங்க மற்றவங்களுக்கு கடனாளியா இருக்கணும், மற்ற எந்த பணம் பொருள் மற்ற எந்த காரியத்திலையும் நீங்க அடுத்த ஆளு கடனாளியா இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். எனவே நாம் பணங்கள் பொருட்கள் கடன் வாங்காமல் நம்முடைய தேவைகள் வரும் பொழுது முழங்கால் போட்டு தேவனை நோக்கி பார்த்து அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வதுதான் சிறந்த பழக்கம். அல்லேலூயா. ஏற்கனவே கடன்பட்டு இருக்கிறவர்கள் கட்டாயமாக இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை எடுத்தவர்களாக, தேவனே இன்றைக்கு நான் இந்த நிலையில் இருக்கிறேன், ஆனால் இந்த கடன்படாத ஒரு வாழ்க்கை என கட்டாயம் தர வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு வைராக்கிய வாஞ்சையோடு நீங்கள் ஜெபித்து முன் செல்வீர்கள் என்றால் இப்பொழுது இருக்கிற கடன் கூட அற்புதமாக அங்கே மாறி போகும். ஆமேன், ஆமேன், பிரைஸ் சொல்லார். இன்னும் இன்னும் கடனை வாங்கி உருட்டல் மேல உருட்டல் தான் பண்ணுவேன்னு நீங்க உள்ளத்துல வச்சிருக்கிறத கர்த்தருக்கு தெரியும். அதனால உருண்டுட்டே போகுது வாழ்க்கை. இதை விட்டுட்டு இனி ஒரு நல்ல நிலையில நான் வருவேன், நான் இனி கடன் வாங்க மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு தீர்மானத்துக்குள்ள வாங்க, கடன் வாங்க பழகுனா அது ஒரு கெட்ட பழக்கம்.
ஒன்றுக்கு வாங்குவாங்க, அப்புறம் அடுத்த காரியத்துக்கு வாங்குவாங்க. எதுக்குமே இது பழக்கம் ஆயிடும். மனுஷன் போய் கை நீட்டுகிறது ஒரு பழக்கமா மாறிடும். முதல்ல கொஞ்சம் கூச்சமா இருக்கும், அப்புறம் வாங்கி பழகியாச்சுன்னா அது சரளமா போயிடுது. கடைசியில வாழ்க்கையில பயங்கரமான கட்டுகள், பயங்கரமான பிரச்சனைகள் அங்க கொண்டு விட்டுறது. எப்படி ஒரு போதை பழக்கம் மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமாக அடிமைப்படுத்தி கடைசியில ரொம்ப அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போதோ, அதே மாதிரிதான் இந்த கடன் பழக்கமும் அப்படி போக போக ரொம்ப சரளமா போய் ரொம்ப கடனுக்குள் சிக்க பண்ணி அப்புறம் வாழ்க்கையே ரொம்ப சங்கடம். வெளியே தலை காட்ட வழி இல்லை, பேர் கெட்டு போகுது, உறவுகள் கெட்டு போகுது, வாழ்க்கையில நிம்மதி கிடையாது, ஆண்டவர் நோக்கி ஜோமன முடியாது, தெய்வீகத்துல நிக்க முடியாது, எங்குமே ப்ராப்ளமா மாறுது இந்த கடன் கைமாற்று என்பது. ஆகவே இதை விட்டுட்டு நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்கிற திருப்தி மனதுடன் வாழ்ந்து அதற்கு மிஞ்சின தேவைகளை எல்லாம் கர்த்தரிடத்துல ஏகோவாயிரே தேவன் இருக்கிறீர், எனக்கு நீர் தருவீர், என் பிள்ளைகளுக்கு தருவீர் என்று சொல்லி நாம் ஜெபத்தோடு செல்லும் பொழுது கட்டாயம் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா. எனவே இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். கடன் கடன் என்று கடன் வாங்கி உங்கள் வருமானத்தின் ஒரு பகுதி கடனாகவே மாற வேண்டாம். அது ஆசீர்வாதம் அல்ல, அது ஆசீர்வாதம் அல்ல, அது தேவனுக்கு பிரியமான வழியும் அல்ல என்பதை தயவாய் புரிந்து கொள்ளுங்கள். அதிலிருந்து வெளியே வாருங்கள். அடுத்து சங்கீதம் 15:1-5 வாசிப்போம். சங்கீதம் 15:1-5. கர்த்தாவே, யாருமுடைய கூடாரத்தில் தங்குவான், யாருமுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான், யார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான்? அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்திலே பரிசுத்த பர்வதத்திலே முன்னேறுகிற ஒரு அனுபவம் வேண்டும் என்றால், கர்த்தருடைய கூடாரத்திலே தங்கி இருக்கின்ற அந்த அழகிய அனுபவம் வேண்டும் என்றால் என்ன வசனத்துல, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், பணத்தை வட்டி கொடுக்க கூடாது, குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான், பரிதானம் வாங்க கூடாது. அப்ப பாருங்கள், பணத்தை வட்டி கொடுக்க, மணி லெண்டிங் பிசினஸ், நம்ம பணத்தை வட்டி கொடுக்கிறது நம்ம பரிசுத்த பருவத்தில் ஏறுகிறதுக்கு தடையா இருக்கிறது, கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குறதற்கு தடையா இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு அறிவிக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட காரியங்களினாலே நாம் நம்முடைய வருமானங்கள் வரக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. கர்த்தருக்கு ஸ்தோதி. இவைகளையும் நாம் கவனிக்க வேண்டும். சிலர் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கின்றீர்கள். நீங்கள் என்ன செய்யணும், நல்லா ஜபித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே, சங்கீதம் 15:1-5 நான் செய்கிற இந்த காரியத்துக்கு வித்தியாசமாக இருக்கிறது அப்பா, நான் உமது பரிசுத்த பருவத்தில் ஏறுவதல்லவா எனக்கு முக்கியம், உம்முடைய கூடாரத்தில் தங்குறதல்லவா எனக்கு முக்கியம், ஆகையினாலே எனக்கு இன்னொரு வழியை நீர் காண்பியும் என்று சொல்லி நீங்கள் நன்றாக ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கைவிட மாட்டார், கர்த்தர் உங்களுக்கு நலமான வழியை காட்டுவார். அப்புறம் நீங்கள் அந்த காரியங்களை சரிபடுத்திக் கொள்ளுங்கள். அவிதமாய் செய்வதில்லை. ஏனென்றால் நான் உங்களை கஷ்டப்படுத்துவதற்காக பிரசவம் பண்ணது என்ற நோக்கம் அல்ல. உங்கள் அனைவரையும் நேசிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களது தொழில்கள் விருத்தியடைய, உங்களை வருமானங்கள் பெருக நான் எப்பொழுதும் ஜெபிக்கிறேன். ஆனாலும் வேத வசனம் சொல்லுகிற காரியத்திலே அந்த வழியில் நாம் நின்றால்தானே அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை, அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கூடவே இந்த உலக ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காகத்தான் அன்பான ஆலோசனையாக சொல்லுகிறேன். எனவே நீங்கள் இவைகளை நன்கு சிந்தித்து ஜெபித்து நல்ல தீர்மானங்கள் எடுத்து முன் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கடைசியாக இன்னொன்று, இந்த விஷயத்திலே ஸ்தோத்திரம், யோசுவா புஸ்தகம் 6:18. சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும், நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையா இருங்கள். சாபத்தீடான ஒன்று நம்முடைய வருமானமாக உள்ளே நுழைந்து விடக் கூடாது. சாபத்தீடான காரியங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட பொருளோ, அப்படிப்பட்ட பணமோ, அப்படிப்பட்ட எந்த ஒரு செல்வங்களோ நமது வருமானத்தோடு நமது பொக்கிஷங்களுக்குள்ளே சேர்க்கப்பட்டு விடக்கூடாது. இதுலையும் தேவ மக்கள் நல்ல கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேசித்தனம் அது ஒரு சாபத்தீடானது, போதைகள் விற்பது சாபத்தீடான காரியங்கள், பலவிதமான இப்படிப்பட்ட சாபங்களுக்கு, அடுத்தவனை வஞ்சித்து எடுத்தது, அடுத்தவனிடத்தில் பிடுங்கி எடுத்தது, இதெல்லாம் பயங்கர சாபத்தீடான காரியங்கள். இனி அப்படி வஞ்சித்து எடுக்கிறான் ஒருத்தன்,
எடுத்துட்டு அதை குறைஞ்ச விலையில அடுத்ததை அவன் விற்க போறான். அங்க போய் கை வைக்கிறதுலும் நம்ம கவனமாக இருக்கணும். அந்த சரித்திரங்கள் நமக்கு தெரிந்திருக்கும் என்றால் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவையில்லாம போய் கை வைத்து நாம சிக்கல்களை என்ன செய்திடக்கூடாது, மாட்டிக்கொள்ளக்கூடாது. எனவே அடுத்தவளுடைய சொத்துக்களை வாங்கும் பொழுது, அடுத்தவளுடைய வீடுகளை வாங்கும் பொழுது, அடுத்தவளுடைய யூஸ்ட் வாகனங்கள், பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் எல்லாம் வாங்கும் பொழுது அதிகமாக ஜெபித்து நாம் தேவனுடைய ஒரு நடத்துதலோடு கூட காரியங்களில் இடைபட வேண்டும். ஆசைப்பட்டு அவசரப்பட்டு விட்டா போயிரும் சொல்லிட்டு நம்ம எதையோ ஒன்ன பிடிச்சி அது சாபத்தீடானதாக நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள புகுந்து இருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் தொலைத்து விடுறதுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. எனவே கர்த்தர் நமக்கென்று வைத்த ஒரு நிலமோ கட்டடமோ ஒரு வாகனமோ ஒரு வேலை வாய்ப்போ ஒரு அட்மிஷனோ அது எக்காரணம் கொண்டும் அது நம்மை விட்டு போகாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. இது இருந்தா நமக்கு ஒரு அமைதல் இருக்கும், அமைதல் இருக்கும். எனக்கென்று கர்த்தர் வைத்ததை யார் பறித்து கொண்டு போக முடியும்? நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன். அப்ப எனக்கென்று அவர் வைத்திருக்கிறது அவர் வேற யாரும் பறித்து கொண்டு போக முடியாது. அந்த அமைதல் நமக்குள் இருக்கும் பொழுது கட்டாயமா நம்ம அவசரப்பட்டு எங்கேயா போய் என்ன செய்ய மாட்டோம், சிக்க மாட்டோம். எனவே அந்த அமைதலோடு கூட அதிக கவனம் எனக்கு வேண்டும், தேவை இருக்கிறது, ஆனால் ராங் ரூட்ல ஒரு ஒரு சின்ன காரியம் கூட எனக்கு வந்து விடவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த சாபத்தீடானது எதுவும் வரக்கூடாது. இஸ்ரவேல் பிள்ளைகள் அங்கே எரிகோவுக்கு நேராக யுத்தம் செய்த பொழுது யோசுவா சொல்லிட்டான், எப்பா எல்லா இடத்துலையும் யுத்தம் பண்ணா அங்குள்ள பொருட்களை நம்ம எடுத்துட்டு வரலாம். எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது கத்தரே சொன்னார் அவன் பொருள்லாம் வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. அது வேற, ஏன்னா அவன் அவ்வளவு நாள் கஷ்டப்படுத்திருக்கான், அவனுக்கு உரிய சம்பளத்தை தரல, கர்த்தர் அதுக்கு ஒரு ஒழுங்கு சொன்னாரு, நம்ம செய்தோம். அதனால எரிகோவில் போய் எல்லாம் வாரி கட்டிட்டு வரலாம்னு நினைச்சிடாத, அது கர்த்தர் சபித்திருக்கிறாரு, அது சாபத்தீடானது, அதுல ஒரு பொருள் கூட என்ன செய்திடக்கூடாது, ஒருவரும் தொற்றக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொடுத்து சொல்லியிருந்தான். அதுல ஒரு ஆகான் என்பவன் ஒழித்து மறைத்து அவன் பார்த்தான், ஒரு பாபிலோனிய சால்வான்னு சொல்லி மயங்கிட்டான். அந்த ஒரு ஒரு ஷால், ஒரு ஷால் துப்பட்டா, இத பாபிலோனிய சால்வை கிடைக்காதுன்னு சொல்லி எடுத்து சுருட்டி வச்சுக்கிட்டான். அப்புறம் கொஞ்சம் என்ன பொன் பாளம் இதெல்லாம் கொண்டு வந்துட்டான், வெள்ளி எல்லாம் தூக்கிட்டு எப்படி ஒழிச்சு கொண்டு வந்தானே தெரியும். எல்லாரும் அங்க ஒருத்தன ஒருத்தன் எரிகோ காரனை வெட்டி தள்ளி ஜெயிக்கிறதுல கவனமா இருக்கும் பொழுது இவன் என்ன சொல்லலாம், பிக் பண்ணி போடுறதுல கவனமா இருந்திருக்கான், எல்லாம் எடுத்து பாக்கெட்ல நுழைச்சிருக்கான், எப்படியோ நுழைச்சிட்டு வந்துட்டான். வந்து வீட்டுக்குள்ள வந்து அங்க ஒரு வேலை நடக்குது, எல்லாரும் எரிகோவின் வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது இவனும் மனைவியும் பிள்ளைகளும் கூடாரத்துக்குள்ள குண்டு தோண்டி கொண்டிருக்கிறார். என்ன புத்தி பாருங்க, யுத்தம் செய்யும் பொழுது திருடி கொண்டிருக்கிறான், எல்லாரும் ஆர்ப்பரிக்கும் பொழுது குண்டு தோண்டி கொண்டிருக்கிறான். எதுக்கு? செய்த பாவத்தை மறைச்சு வைக்கிறது, செய்த பாவத்தை மறைச்சு வைக்கிறது. எல்லாம் மறைச்சு வச்சுட்டான், நல்லது போல வந்து நின்றுருப்பான். அடுத்த நாள் யோசுவா கூப்பிட்டுருப்பாரு, எல்லாரும் வாங்கன்னா அங்கே போய் அட்டென்ஷன்னு நின்றுருப்பான் லைனில், எல்லாம் கரெக்டாக இருந்திருக்கும். அடுத்தது ஆயில யுத்தத்துக்கு போகும் பொழுது சின்ன பட்டணத்தில் படு தோல்வி, ரொம்ப சீனப்பட்டு போனார். ஐயோ, ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னாச்சு, தேவன் யோசுவாவோடு பேசுனது என்னாச்சு, மோசையோடு பேசுனது என்னாச்சு, எல்லாம் போச்சு. இந்த ஆயில போய் இப்படி நம்ம வெக்கப்பட்டு வந்துட்டோமேனு அத்தனை பேருக்கும் அது சகிக்கவே முடியல. அப்ப தேவ சமூகத்திலே விழுந்தார்கள். அவர் சொன்னார், இது உங்க தப்பு இல்ல, ஒருத்தன் ஒருத்தனுடைய தப்பு, இது இஸ்ரவேலுடைய தப்பு அல்ல, ஒரு ஆகானுடைய தப்பு. அவன் சாபத்தீடானதுல கை வச்சுட்டான், சாபத்தீடானதை எடுத்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். அப்ப என்ன செய்யணும் ஆண்டவரே? அவனை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். அவனை க்ளோஸ் பண்ணு, துணிந்து கொண்டு நிறுத்தினான் குடும்பத்தை, கல்லறிந்து கொண்டு கல்லு இதா ஆக்கிட்டானு, கல்லு மலையா மாத்திட்டானு. அப்படி கல்லெறிந்து அந்த சாபத்தை அங்கே பண்ணா வரான், பாவம் செய்து சாபத்திட்டான், எடுத்து வீட்டுக்குள்ள புதைச்சு வச்சான். கடைசியில் அவன் குடும்பமும் கல்லுக்குள்ளே புதைஞ்சு போனாங்க, ரொம்ப சங்கடம். இப்படி ஆன பிறகு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு வெற்றியை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பை சொல்லுது, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கானான் தேசத்தையே தாரேன்னு சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுற கானான தாரேன்பா. ஆனா ஃபர்ஸ்ட் யுத்தம் எரிகோ, ஜாக்கிரதையா இரு, கை வைக்காத, யுத்தத்தை மட்டும் பண்ணு, பொருளை தொடாத. இந்த ஃபர்ஸ்ட் இதுலயே ஒருத்தன் சிக்கல் உண்டாக்கி விட்டான், சாபத்தீடானதை கை வச்சான், வாழ்க்கையை போச்சு. அவன் இஸ்ரவேலுக்கே தோல்வியை வருத்தி வெக்கத்தை வருத்தினான், அவன் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. எனவே எக்காரணம் கொண்டும் ஒரு சாபத்தீடான பொருளை போய் கை வைக்காதீங்க. அப்படி ஆசைப்பட்டு ஒரு ஆசீர்வாதத்துக்காக போய் விழுந்து விடாதருங்கள். நாம் பணத்துக்காக, பொருளுக்காக, சொத்துக்காக ஓடுகிறவர்களா இருக்கக்கூடாது. பொறுமையுடன், நிதானத்துடன்,
ஜபத்துடன் காத்திருப்போம், கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இவ்வளவு எச்சரிப்பு நான் சொல்லியிருக்கேன். நோ ஸ்டீலிங், நோ பிரைபிங், நோ பாரோயிங், நோ மணி லெண்டிங் பிசினஸ், நோ அக்கஸ்ட் ஐட்டம்ஸ், இவைகள் எல்லாம் நமக்கு வரவே கூடாது. இவைகளுக்கு விலகி தேவன் தருகிற ஆசீர்வாதங்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். எனவே இனி தேவன் தருகிற நல்ல ஆசீர்வாதங்களை, இதெல்லாம் வருமானங்கள், தேவன் தருகிற நல்ல வருமானங்களை, நலமான வேலை செய்து நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். இனி இதை செலவழிக்கும் முறைகள், அப்பதானே பிரசங்கம் முடியும். செலவழிக்கும் முறைகள் இருக்கிறது. செலவழிக்கும் முறையில் முதலாவது, நான் நேரம் போனதுனால சுருக்கமாக சொல்லிடுறேன். முதலாவது, அதாவது மூன்று காரியமாக பிரித்து கொள்ளணும் செலவழிக்கிறது. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னன்னா, டு காட், தேவனுக்கு செலவு பண்ண வேண்டியது என்னது. ரெண்டாவது, டு புவர், ஏழைக்கு செலவு பண்ண வேண்டியது என்னது. மூன்றாவது, டு மை ஃபேமிலி, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் செலவு பண்ண வேண்டியது என்னது. இப்படி மூன்று காரியமாய் பிரித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு அது சரியாக இருக்கும். அதிலே பலரும் முதல்ல வைக்கிறது மை ஃபேமிலி, என்னுடைய குடும்பத்துக்கு என்ன, அந்த செலவெல்லாம் செய்து போட்டு அதுக்கு பிறகு இருக்கிறதுல கொஞ்சத்தை எடுத்து காணிக்க கொடுக்கறது, அதுக்கு பிறகு இருந்தா ஏழைக்கு கொடுக்கறது. இப்படி நம்ம தலைகளா மாத்திட்டோம். அதை நம்ம சரிப்படுத்தணும். நமக்கு வருமானம் வருகிறதே கர்த்தர் தான் தருகிறார். அப்ப முதலாவது முதலிடம் கொடுக்க வேண்டியது யாருக்கு சொல்லுங்கள். அந்த அந்த லைன் கரெக்டா இருந்தா தானே எல்லாம் கரெக்டா இருக்கும். நம்ம லைன் கரெக்ட் இல்லாட்டா தேவ ஆசீர்வாதமும் சரியா வந்து சேர முடியாது. எனவே இந்த செலவுகள் விஷயத்துல முதல் உங்களுக்கு ஓட வேண்டியது எதுனா, கர்த்தருக்கு செய்ய வேண்டியது ஏது, அதை ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு செய்திருவோம். அதுல ஒரு குறை வைக்க கூடாது. ரெண்டாவது, நான் சொல்லுகிறேன், விசுவாசிகளானபடினால தைரியமா சொல்லுகிறேன், ரெண்டாவது ஏழைகளுக்குள்ள பங்கையும் செய்வோம். ஏன்னா கர்த்தர் நம்முடைய கையில தருகிறது. அவர் நம்மை போல படைத்த பலர் இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பகுதி போகணும்னு தான் நம்ம கையில தந்தார். எனவே அதுக்கும் நம்ம ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்க, செகண்ட் ப்ரையாரிட்டி அதுக்கு கொடுப்பது தான் நல்லதுன்னு இது என்னுடைய ஆலோசனையாக நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உள்ளது என்னுடைய ஆலோசனை மட்டும் இல்ல, அது திட்டமான ஆலோசனை. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு தான், கர்த்தருக்கு தான். கர்த்தருடையதை கொடுத்துடணும், அதுல ஒரு நீக் போக்கு வைக்க கூடாது. ரெண்டாவது, புவர், ஏழைகளுக்கு கொடுப்பதை ரெண்டாவது ப்ரையாரிட்டியில வைக்கிறது நல்லது என்று நான் ஆலோசனை சொல்றேன். மூன்றாவது, நம்முடைய காரியங்கள். அல்லேலூயா. இந்த நல்ல ப்ரையாரிட்டியில நின்னா உண்மையிலே நீங்க பொருளாதாரத்தை பத்தி கவலையே பட வேண்டாம், ஐஸ்வர்யத்தை அவர் ஊற்றி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நம்ம வழியை கிளியர் பண்ணிட்டா போதும், சேனலை கரெக்டா வெட்டி விட்டா போதும், தண்ணி தானா என்ன செஞ்சிட்டு இருக்கோம் சொல்லுங்க, சொல்லுங்க, பாய்ந்து வரும். அங்க சேனல்ல அங்கங்க சரியா வெட்டாம எடுக்காம கரெக்டா வழியை காட்டாம இருந்தா தான் தண்ணி அங்க தடைபட்டு என்ன செய்யும், நிற்கும். அதனால சேனலை கரெக்டா பண்ணுங்க. முதல்ல தேவனுக்கு முதலிடம் கொடுத்துருங்க, ஸ்ட்ராங்கா துணிஞ்சு கொடுத்துருங்க. ஏன்னா அவர் இல்லாம நம்ம இல்லை. அவர் தராம ஒரு பைசா கூட நம்ம கையில என்ன செய்யாது, வந்தாலும் நிக்காது. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால அந்த விஷயத்துல மறுபக்கம் யோசிக்காம கர்த்தருக்குரியது, கர்த்தருக்குரியது என்ன நம்ம செய்யணும் நமக்கு தெரிந்திருந்தாலும் இந்த செய்தியிலே நான் அதை தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். மல்கியா 3:8 வசனத்திலிருந்து 12 வசனம் வரைக்கும் படிக்கும் பொழுது, தசம பாகங்கள், தசம பாகங்களை சரியாக ஆலயத்தின் பொக்கிஷசாலையில கொண்டு சேருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 23:23 இயேசு அதை எடுத்து சொன்னார். இயேசு சொன்னார், பரிசேயர் சதுசேயர் என்பவர்கள் எல்லாம் அவர்கள் தசம பாகம் கரெக்டா கொடுக்கறாங்க, ஆனா நியாயப்பிரமாணத்துல மேன்மையாய் சொல்லப்பட்டிருக்கின்ற அன்பு, நீதி, இரக்கம் இதை விட்டுட்டாங்க. ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் இவைகளையும் அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விட்டு விடாது இருக்கணும். அப்ப ரெண்டும் வேண்டும் என்று இயேசு கரெக்டா சொல்லிட்டார். நீங்கள் நீதி, இரக்கம், விசுவாசம் போன்றவைகளை விட்டுவிடக்கூடாது, அது நல்லா செய்யணும். அதே வேளையில் தசோபாகம் என்கிறதையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. அப்ப இயேசுவே தம்முடைய திருவாய் மலர்ந்து இதை சொன்ன காரணம் என்ன, 100க்கு 100 உனக்கு தருகிறேன் மகனே, ஆனால் நீ உண்மையா இருக்கிறாயா என்பதை சோதித்தறியும்படி 10ல் 1 எனக்கு திரும்ப கொடு என்று சொல்லுகிறேன். எல்லா விருட்சங்களின் கனியும் புசி என்று சொன்னேன், ஆனால் நீ எனக்கு உண்மையா இருக்கிறாயா என்று அறியும்படி நன்மை தீமை அறியத்தக்க வச்சது கனியை தொடாதேன்னு சொன்னேன். அதே மாதிரிதான் இன்றைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லாம் நான் உனக்கு தருகிறேன், ஆனால் எல்லாவற்றிலும் 10ல் 1 எனக்கு கொடுத்து விடு. அவருக்கு தேவை என்று அவர் கை நீட்டி வாங்குறதுக்காக கேட்கல, நாம் உண்மை உள்ளவர்களா என்று சோதித்தறிந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் இந்த ஒழுங்கை வைத்திருக்கிறார். எனவே தசோபாகம் என்பதுல எல்லாரும் ரொம்ப கரெக்டா இருக்கணும். அதுல ஒரு கூடுதல் குறை வைத்துக் கொண்டிருக்க கூடாது, கரெக்டா இருக்கணும். ஆண்டவருடைய கிருபையினாலே நான் எல்லாம் இந்த உபதேசத்தை அறிஞ்ச நாள்ல இருந்து அதுல கரெக்டா இருக்க தேவன் உதவிச்சற காரணம்,
அது கடைசியில இருக்க பணத்தெல்லாம் சேர்த்தெடுத்து கணக்கு பார்த்து கொடுப்போம்னு சொன்னா ஒரு நாள் நடக்காது. வரும்போது அவ்வப்போது அதுக்குரியது அங்க ஒதுக்கி வச்சிட்டோம்னு சொன்னா அது தொடக்கூடாது. எப்படி தொடலாம்? 100 ரூபாய் வந்துன்னா 10 ரூபாய் தூக்கி ஒதுக்கிடுவோம், அதை தொட வேண்டாம், கத்தருக்குரியது. அந்த பயபக்தியோடு நம்ம கரெக்டாக ஒதுக்கி வச்சுட்டோம். ஏன்னா தினை மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கு கஷ்டம் இருக்காது, சம்பளம் வாங்கினோடனே அந்த தசோபாகத்தை எடுத்து கொடுத்துடலாம். தினக்கூலி வாங்குறவங்களுக்கு இது பிரச்சனை, ஒரு மாதம் ஆகும் பொழுது அங்கே எல்லாம் போயிடும், நிற்காது. அதனால தினந்தோறும் உங்கள் சம்பளத்திலே தசோபாகத்தை எடுத்து சகோதரிகள்கிட்ட கொடுங்க, மனைவிகள்கிட்ட கொடுங்க, அவர்கள் அதை பத்திரப்படுத்தி வைங்க, இல்லை நீங்கள் பத்திரப்படுத்தி வைங்க. வச்சுட்டு கர்த்தருடைய காரியத்தை கரெக்டாக நம்ம கர்த்தருக்கு கொடுத்துட்டோம்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வழி திறந்திருக்கும். அல்லேலூயா. அச்சனா பரலோகத்தின் பொக்கிஷத்தை திறந்து உன என்ன செய்வேன், இடங்கொள்ளாமல் போக மட்டும் நிரப்புவேன். உன்னுடைய விவசாயத்துல விவசாயத்தை பட்சிக்கிறவைகளை நான் கண்டிப்பேன், எல்லாம் எழுதி வச்சுக்கிறார் மல்கியா 3. எனவே தசோபாகம் வந்து ரொம்ப முக்கியம். தசோபாகம் எங்க கொடுக்கலாம் சிலர் கேட்பாங்க. நீங்க எங்க சபையில, எந்த சபையில அங்கத்தினர்களா இருக்கிறீங்களோ, எந்த சபையில பரிசுத்த திருவிருந்தை எடுத்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த சபையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய தசோபாகங்களை செலுத்த வேண்டும். சொல்லுவார், நான் தசோபாகத்தை 10 பங்கா வச்சு 10 பத்திரிகை ஊழியத்துக்கு அனுப்பிட்டு இருக்கேன், டிவி ஊழியத்துக்கு அனுப்பிட்டு இருக்கேன், அப்படிலாம் சொல்லுவார்கள். அது தசோபாகம் அல்ல. தசோபாகம் என்பதை நம்ம பிரிச்சு பங்கு போடுறதுக்காக கர்த்தர் சொல்லவில்லை. அதை நீங்கள் ஆராதிக்கின்ற, நீங்கள் கர்த்தருடைய பந்தி எடுக்கின்ற உங்களுடைய ஆலயம், உங்க சர்ச்சு, அதுல நீங்க என்ன செய்யணும், கொடுக்கணும். இது இந்த சர்ச்சைக்காக நான் பேசுற பிரசங்கம் கிடையாது, எனக்காக பேசுற பிரசங்கமும் கிடையாது. கர்த்தருக்கு சொன்ன நீங்க தர்றதெல்லாம் அப்படியே ஜோம் பண்ணி கணக்குல சேர்த்துருனே தவிர ஒன்னும் நான் கையில கொண்டு போறதோ எடுத்துட்டு அனுபவிக்கிறதோ கிடையாது. அதுல உண்மையா இருக்க கர்த்தர் உதவி செய்யறார். அதனால எனக்காக பேசப்படுறதும் கிடையாது, சர்ச்சைக்காக, சர்ச்சையும் கர்த்தர் வளர்த்தி கொண்டே வருகிறார், சர்ச்சைக்காக பேசுறது இல்ல. ஆனா விசுவாசிகளுடைய பொருளாதாரம் என்ற தலைப்பிலே உங்கள் ஆசீர்வாதத்திற்காக சொல்லுகிறேன். அல்லேலூயா. எனவே தசோபாகத்துல நம்ம கரெக்டா இருக்கணும். அதுக்கு மேல நாம என்ன செய்ய வேண்டும், யாத்திராகமம் 34:26 சொல்லுது, உங்கள் முதற் பலன்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வாருங்கள். எண்ணாகமம் 15:19-20 சொல்லுது, உன் மெல்லிய மாவில் கூட நீ எதை கொண்டு வா, முதற் பலனை கொண்டு வா. வாசிப்பீங்களா? தேசத்தின் ஆகாரத்தை புசிக்கும் போது கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை செலுத்த கடவீர்கள், உங்கள் பிசைந்த மாவினால் செய்த முதற்பலனாகிய அதிரசத்தை ஏறெடுத்து படைப்பீர்களாக. போரடிக்கிற களத்தின் படைப்பை ஏறெடுத்து படைக்கிறது போல அதையும் ஏறெடுத்து படைக்க வேண்டும். சரி, கர்த்தர் எல்லாத்திலையும் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் உனக்கு தர்றேன், ஆனா எனக்கு ஒரு பங்கை நீ கொண்டு வரணும். அது எதுக்குன்னா, நீ என்னை கனம் பண்ணுகிறாய், எனக்கு உண்மையா இருக்கிறாய் என்று நான் அறிந்து அந்தந்த விஷயங்களில் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பது கர்த்தர் வைத்துக்கு ஒரு பிரின்சிபிள். எனவே நம்முடைய முதற் பலன்கள், நம்முடைய விருட்சங்களுடைய கனிகள், நம்முடைய பயிர் வகைகளுடைய கனிகள், எல்லாவற்றைய முதற் கனிகள், நம்முடைய மிருகங்களுடைய முதற் கனிகள், நம்முடைய ஆகாரத்தின் முதற் கனிகள், எல்லாவற்றையும் கொண்டு வர வேண்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் பழைய அனுபவங்களில், இப்ப எத்தனை பேர் அதை செய்றீங்கன்னு தெரியல, சில சபைகள்ல நான் பார்த்திருக்கிறேன், பிடி அரிசி காணிக்க அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கும். நான் ரொம்ப காலம் யோசிப்பேன், என்ன பிடியரிசி காணிக்க, பிடியரிசி காணிக்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அது சிம்பிளா இருக்கும். ஆனா அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. இந்த எண்ணாகமம் 15:19-20 அடிப்படையில தான் அது வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா உன்னுடைய ஆகாரத்துக்குள்ளதிலே ஒரு பங்கை எங்க கொண்டு வா, கத்தருக்கு கொண்டு வான்னு சொல்றாரு. அப்ப சிலர் என்ன செய்வார்கள், தாங்கள் வீட்டிலே அரிசி, அந்த சோறு சமைக்கும்படி அரிசி போடும் பொழுது அந்த அரிசி பானையிலிருந்து ஒரு கை நிறைய அரிசியை எடுத்து அப்படியே ஒரு துணிப்பை, சஞ்சின்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல, துணிப்பையெல்லாம் இப்ப திரும்ப வந்திருக்குல்ல பிளாஸ்டிக்கை ஒழிச்சதுனால, அப்ப போட்டு வைப்பார்கள். இப்போ போட்டு வச்சுட்டு இப்படி ஒவ்வொரு நாளும் 2 தடவை பொங்கும் பொழுது ஒரு கை நிறைய அரிசி எடுத்து அங்க போட்டுருவாங்க, போட்டு 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 வைப்பாங்க. கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே அப்படியே அதை தூக்கிட்டு வந்துருவாங்க, அந்த பையன் கொண்டு போய் காணிக்கைப்பட்டி பக்கத்துல வச்சிருவாங்க. இது என்ன காணிக்கை? பிடி அரிசி காணிக்கை. எனக்கு ஆண்டவர் சாப்பாடு தந்தா, எங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தார், ஆரோக்கியமா எங்களை வாழ வைக்கிறார், எங்கள் நாங்க பொங்கினதுல ஒரு கை கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. இப்படி கொண்டு வந்து வச்சிருவாங்க, இது ஒரு ஆசீர்வாதம். இதை பற்றி ஒரு சாட்சி நான் கேட்டிருக்கேன், நேரம் போனாலும் இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிச்சதுனால சொல்லுகிறேன். நம்முடைய போதகர் ஒருவர் தன்னுடைய செய்தியிலே இதை சொன்னார். திருப்பரப்பு அருகிலே ஒரு விசுவாச குடும்பம், அவர்கள் இந்த மாதிரி, அந்த தாய் ரொம்ப பிடியரிசி காணிக்கையில ரொம்ப கரெக்டா இருப்பாங்களாம். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில
அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு சோறாக்குறதுக்கு அரிசி இல்லை. ஆனால் பிடியரிசி பேக்கில் அரிசி கிடக்குது. அப்போ இவங்களுக்கு ஒரே போராட்டம். அப்போ இந்த பிடியரிசி காணிக்கு அரிசி எடுத்து சமைச்சிட்டு அடுத்த வாரம் சேர்த்து பிடியரிசி காணிக்கை கொண்டு போகலாமா? ஆனால் உள்ள சொல்லுது, நான் கத்தருக்குன்னு வேறு பிரித்து போட்டுட்டேன், அதை எடுத்து என் பிள்ளைகளுக்கு எப்படி பொங்குறது? கடைசியில் அந்த அம்மா தீர்மானிச்சாங்க, வேண்டாம், கத்தருக்குன்னு நான் போட்டது போட்டது தான், அதை கொண்டு போயிடுவோம்னு சொல்லி ஜோம் பண்ணி, ஆண்டவரே நான் போகிறேன் சர்ச்சுக்கு, ஆராதிக்க போகிறேன், என் பிள்ளைகளுக்கு ஆகாரம் இல்லை, மத்தியானம் சாப்பாடு கேட்டால் கொடுக்கறதுக்கு இல்லை, ஜோம் பண்ணி விட்டு போனார். புருஷனுக்கு விஷயம் தெரியும். ஆராதனை முடிந்து வீட்டுக்கு வரும்பொழுது புருஷன் உடனே அப்படியே வெளியே சுத்த ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு தெரியும் பிள்ளைகளை எப்படி சமாளிக்க போகிறாளோ தெரியல என்று சொல்லி அவர் வெளியே போயிட்டார். இந்த அம்மா முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். வீட்டில் வந்த உடனே பிள்ளைகள் சோறு கேட்குறா, கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருங்க, சோறு கிடைக்கும்னு சொல்லிட்டு முழங்கால் போட்டு ஜோம்னார்களாம். ஜபத்திருக்கும் பொழுது திடீரென்று கொஞ்ச நேரத்தில் ஒரு பிள்ளை ஓடி வந்து தட்டி எழுப்புது, அம்மா ஒரு வண்டி வந்திருக்கு. என்ன? அங்கே பார்த்தா ஒரு டாடா சுமோ காரு வந்து நின்றுட்டு இருக்கான். ஒருத்தர் பவியமாக இறங்கி வந்து பயத்தோடு நடுக்கத்தோடு, அம்மா தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, நாங்கள் திருப்பரப்பெல்லாம் பார்க்கறது ஒரு டூர் வந்தோம், தாஜ் ஹோமில் நிறுத்தி சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்தோம், நிறைய வந்து மிஞ்சி போச்சு, ஒன்றும் வேஸ்ட்டாக இருக்குது, அதனால் நாங்கள் அதை தூரப்போட மனம் இல்லாமல் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்குது, பார்த்தோம், உங்கள் வீட்டில் கொடுத்துடலான்னு பார்த்தோம், நீங்கள் இது இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னா நாங்கள் கொடுக்குறோம், சந்தோஷமாக கொடுங்க அப்படி சொன்னோன்னா நல்ல பிரியாணி, சூப்பர் பிரியாணியை கொண்டு இறக்கி வச்சுட்டு போனாகலாம். பாருங்கள், பிடிஎஸ்டி காணிக்கையில் உண்மையாக இருந்த சகோதரிக்கு கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? அன்றைக்கு பிரியாணி சாப்பாடு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இது போல எத்தனை அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். நாம் சின்ன காரியத்திலே உண்மையா இருக்கும் பொழுது நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் மிகவும் ஆசீர்வதிப்பார். அப்படியெல்லாம் கொடுத்த பாட்டிமார் பெற்று வளர்த்து விட்ட பிள்ளைகள் தான் இன்னைக்கு இங்க பெரிய பெரிய விசுவாசிகளாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு அழகா கார்ல போறீங்க, பைக்ல போறீங்க, இன்னைக்கு உங்க வீட்டுல ஆகார குறைவில்லை, உங்க பிள்ளைகளும் உங்க பேர பிள்ளைகளையும் சாப்பிடு சாப்பிடுன்னு சாப்பிடுறதுக்காக அடி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க இன்னைக்கு. ஆனா பாருங்க, அன்னைக்கு உங்க அம்மாமார் உங்க பாட்டிமார் பட்ட கஷ்டங்கள், அவர்கள் அந்த ஒன்றுமில்லாத காலத்திலே அந்த மரச்சினி கிழங்கிலும் அந்த அரிசிகளிலும் அவளுக்கு கிடைக்கின்றவைகளிலும் ஆண்டவருக்கு ஆண்டவருக்குன்னு சொல்லி ஜப வீட்டில் கொண்டு வந்த காரணத்தினால தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கைகள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அப்போ அதே போல நாமும் இந்த சந்ததியாரும் செய்ய வேண்டும். செய்யும் பொழுது அடுத்த சந்ததிக்கு அது ஆசீர்வாதமாக கட்டாயம் மாறும். எனவே அருமையான வாலிபர்களே, பெரியவர்களே, இவைகளை சிந்தித்துக் கொள்ளும். கர்த்தருக்காக எப்படி எப்படிலாம் கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம ஆசையோடு கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா கர்த்தரும் ஆசையின் மிகுதியினால அதை நமக்கு திரும்ப நிறைய தந்து கொண்டே இருப்பார். ப்ரைஸ் தி லார்ட். பொருளாதார ஆசீர்வாதத்திற்கு இது ஒரு முக்கியமான வழி. அது மட்டுமல்ல, இன்னும் என்னென்ன காணிக்கைகள் நாம் கொடுக்கணுமோ கொடுக்கணும். ரோமர் நிருபம் 15:24 படிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரி சபையில் போய் காணிக்கை கேட்டார். எது கேட்டார்னா, மிஷினரி காணிக்கை கொடுங்க, நான் ஸ்பானியாவில் ஸ்பெயின் தேசத்தில் ஊழியம் செய்ய போகிறேன், கொடுக்கணும்னு கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்தியோகியா சபையை வைத்து தான் அவர் மக்கதோனியா, அக்காயா, கலாத்தியா நாடுகளிலெல்லாம் ஊழியம் செய்தார். அதில் சொன்னார் அவர், பிலிப்பி சபையார் எனக்கு 2 முறை பணம் அனுப்பியிருந்தீர்கள் என்று எழுதி வைத்தார். இதையெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் ஆவியானவர் எடுத்து எழுதியிருக்கிறார், அவருடைய அங்கீகார முத்திரையை பதித்திருக்கிறார். காரணம், நாம் இப்படிப்பட்ட மிஷினரி ஊழியங்களுக்காக அதிகமாக நாம் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு தசபாவம் கொடுக்கிறது, நம்முடைய ஆலயத்தின் காரியங்களுக்காக நாம் செய்கிறது, அதற்கு மேலே இப்படிப்பட்ட மிஷினரி ஊழியங்களுக்காக பிலிப்பி சபை செய்தது போல மிஷினரிக்காக என்றெல்லாம் நாம் செய்யும் பொழுது நமக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா! அது மாத்திரம் அல்ல, ஆசரிப்பு கூடார வேலை தொடங்கும் பொழுது யாத்திராகமத்திலே 25 இல்ல, அங்கே கர்த்தர் சொன்னார், நீங்கள் என்னுடைய ஆலயத்திலே ஆலயத்தை கட்டும்படி என்ன செய்ய வேண்டும், ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி மனப்பூர்வமான காணிக்கைகளை கொண்டு வரணும்னு கர்த்தரே கேட்டார். மோசே அதை மக்களுக்கு சொன்னார், கேட்டு வாங்கி அவர்கள் கையில் கொடுத்து அவள் கையிலிருந்து கொடுத்ததை வைத்துதான் ஆசரிப்பு கூடாரம் கட்டினார்கள். அதனால சபையிலே காணிக்கைகளை பேசுறாங்க, காணிக்கைகளை கொடுக்கறாங்க, கொடுக்க சொல்றாங்க என்று சிலர் அதை ஒரு வித்தியாசமா பேசி விமர்சித்து கொண்டே இருப்பார்கள். அது தவறு. கர்த்தருடைய வேதம் அதை சொல்லுகிறது, கர்த்தர் கேட்கும்படி சொல்லுகிறார். எங்க? சபையில. எல்லாரும் ஊர் ஊரா போய் கேட்கறதுக்கு இல்லை, ஆளாளா போய் கேட்கறதுக்கு சொல்லல, தனிப்பட்ட முறையில கேட்டு வாங்கன்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் நினைச்சாரு, சபைக்கு சொல்லு, என் ஆலயத்தை கட்டும்படி கொண்டு வர சொல்லு, சொல்றாரு. மனப்பூர்வமா இருக்க கொடுக்கட்டு, நோ கம்பல்ஷன்.
எல்லாரும் கட்டாயம் கொடுக்கணும்னு அல்ல, மனப்பூர்வமா இருக்கும் கொடுக்கட்டும். இப்படி கர்த்தர் அநேக காரியங்களை ஜனங்களுக்கு அவர் செய்ய விரும்புகிறார், ஜனங்களிடத்திலிருந்து பெற்று அவருடைய காரியத்தை செய்யவும் விரும்புகிறார். அல்லேலூயா. இவைகளை நாம் செய்யும் பொழுது நம்முடைய ஃபர்ஸ்ட் பார்ட் கரெக்ட், நம்முடைய செலவு கர்த்தருக்கு தசமபாகம், அதுக்கு அடுத்தபடி கொடுக்க வேண்டிய காணிக்கைகள் பிளான் பண்ணி நம்முடைய வருமானத்தில் உள்ள திட்டங்களை போட்டு நாம் செய்யணும். ரெண்டாவது, நான் சொன்னது போல ஏழைக்கு உதவி செய்வதும் மிக முக்கியம். அதுவும் பைபிள்ல ரொம்ப கிளியரா எழுதி இருக்கிறது. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீதிமொழிகள் 19:17 சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 Corinthians 16:2 அதிலெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது, பவுல் அன்றைக்கு எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு பஞ்சம் வந்த பொழுது தர்ம சகாய பணம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எல்லா சபைகளுக்கும் அறிமுகப்படுத்தி எல்லா சபைகளும் அந்த பணங்களை பிரித்து கொண்டு போய் எருசலேமுக்கு 2 முறை அவர் கொடுத்து உதவி செய்தார். அப்ப பாருங்கள், இப்படிப்பட்ட இந்த ஏழைக்கு உதவுகிறதும் வேதாகம திட்டம், புதிய ஏற்பாட்டு சபையின் திட்டம், அப்போஸ்தலன் பவுல் முன்னின்று செயல்படுத்தின திட்டம். ஆனபடினாலே இவைகள் எல்லாம் நாம் கருத்தில் கொண்டு இந்த கர்த்தருக்கு கொடுப்பதும், ரெண்டாவது ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதும், இவைகளை பார்த்துதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகின்றார். அல்லேலூயா. இனி இதுக்கு அடுத்தபடி நமக்கான செலவுகள். இப்ப நமக்கான செலவுகளிலும் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நமக்கான செலவுகளில் திட்டமிட்டு நாம் செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டியது இருக்கிறது, நமக்கு ஆகார செலவுகள், வஸ்திர செலவுகள், யாத்திரை செலவுகள், நமக்கு ஒரு வீடு இருந்தால் அந்த வீட்டை மெயின்டைன் பண்ண வேண்டிய செலவுகள், தோட்டம் இருந்தால் தோட்டத்தில் போட வேண்டிய காரியங்கள், இப்படி அநேக காரியங்கள் இருக்கின்றது. ஆகவே இவைகளை எல்லாம் ஒன்று மனதிலே அமர்ந்திருந்து திட்டம் பண்ணி கணவனும் மனைவியும் சேர்ந்து பகிர்ந்து கொண்டு ஒரு மனதோடு கூட, அப்ப நமக்கு இவ்வளவு இருக்கு, கொஞ்சம் இந்த ஆகாரத்திலே இவ்வளவு செலவு வேண்டாம், வஸ்திரங்கள் இவ்வளவு எடுத்தால் போதும், அல்லது யாத்திரை தேவையில்லாத யாத்திரைகளை கொஞ்சம் நிறுத்துவோம், இந்த காரியத்துல கொஞ்சம் கூட செலவு பண்ணுவோம், இதுல செலவு குறைப்போம் என்று ரெண்டு பேரும் பேசணும். ரெண்டு பேரும் பேசி செய்தா சீரா போகும். இல்லைன்னா கணவன் ஒரு திட்டத்தோடு இருக்கும் பொழுது மனைவிக்கு அந்த திட்டம் தெரியாததுனால கூடுதல் செலவழிப்பார்கள், உடனே கணவனுக்கு கோபம் வரும், நான் எவ்வளவு பிளான் பண்ணி போயிட்டு இருக்கேன், நீ செலவு வருத்தி வைத்து விட்டாய் அல்லவா என்று சொல்லி அங்க பிரச்சனை. அப்படி நீங்க சத்தம் போடுறது அர்த்தம் இல்லை, முதல்ல கூப்பிட்டு வச்சு பேசணும், ரெண்டு பேருக்கும் தெரியணும், இவ்வளவு வருமானம் வருது, இவ்வளவு கடன் இருக்கு, அதை அடைக்க வேண்டியிருக்கு, இந்த தேவை இருக்கிறது, அடுத்து பிள்ளைகளுக்கு இவ்வளவு தேவை வருது, எல்லாம் பிளான் பண்ணி இதை செய்வோம் இதை செய்ய வேண்டாம் என்று நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அது ஒரு ஆசீர்வாதமாக காணப்படும். செய்யக்கூடாத செலவுகள், விக்கிரகங்களுக்காக எதையும் செலவு பண்ணக்கூடாது, அறிந்தோ அறியாமலோ விக்கிரகத்தின் காரியங்களுக்காக எதுவும் போகக்கூடாது. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் விக்கிரகங்களை வருகிறார். அல்லேலூயா. அவர் அவருடைய மகிமையை வேறொரு உருவத்துக்கோ படத்துக்கோ ஒன்றுக்கும் கொடுப்பது இல்லை என்பது திட்டம். எனவே பூஜை வைப்பு எந்த ஒரு காரியத்தை சொல்லி ஒரு படத்துக்கோ ஒரு ஒரு உருவத்துக்கோ ஏதோ ஒன்றை செய்யும்படியாக ஒரு பணத்தை கேட்டால் அதை கொடுக்க மாட்டேன் என்று சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ போல, தானியலை போல உறுதியாய் நிற்க வேண்டும், அல்லது அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் மாறி போகும். எனவே போராட்டம் சிலருக்கு இருக்கிறது. அந்த போராட்டத்திலே அக்னி பரீட்சையிலே சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ நின்றது போல நில்லுங்கள், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. விக்கிரகத்துக்கென்று ஒரு பைசா, நமக்கு கர்த்தர் தர்ற வருமானத்தில் ஒரு பைசா விக்கிரகத்துக்கு போகக்கூடாது. ஆமென். எல்லாரும் கரெக்ட் தானே இந்த விஷயத்துல? ஹல்லேலூயா. அது மாதிரி மாந்திரிகம், இந்த வில்லிச்சூனியம், இந்த மாதிரி காரியத்துக்கு குறி சொல்ற இடங்களுக்கு ஒரு காசு கர்த்தர் தந்த காசு போகக்கூடாது. சிலருக்கு சில சலனங்கள் செலவில் வந்துடும், விஷயம் தெரியலையே, இந்த குறி சொல்றவர்கிட்ட போய் கேட்டா என்ன, இந்த மந்திரவாதிட்ட போய் ஒரு இது செய்ய சொன்னா என்ன, அப்படியெல்லாம் நினைச்சு சிலர் அறகுறையா இருக்கிறவர்கள் போகிறார்கள். போகாதீர்கள், 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 வம்புல மாட்டிக்கொள்ள போறீர்கள், தேவ கோபத்துக்கு ஆளாக போறீங்க, பேப்பிசாசுகளுக்கு அடிமையாக போறீங்க, அதான் நடக்க போகுது, தெளிவா சொல்லிட்டேன். ஆகவே நம்முடைய காசுல ஒரு காசு இந்த மாதிரிப்பட்ட இந்த விச் கிராஃப்டுக்கு, இந்த மந்திரவாதங்கள், பில்லிச்சூனியங்கள் போன்ற காரியங்களுக்கு போகவே கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுபோல அடுத்தவர்களை பாதிக்கின்ற காரியத்துக்கு நம்முடைய காசு ஒன்றும் செலவு பண்ணக்கூடாது. அடுத்தவங்களை இது பாதிக்கும், நான் இப்படி செலவு பண்ணா இது ஏதோ ஒரு விதத்துல அடுத்த ஆளு தீமையை உண்டாக்குறது, அதுக்கு நம்ம என்ன செய்ய கூடாது, செய்யவே கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது லாவிஷ் பண்ணக்கூடாது, வேஸ்டா தூக்கி விரயம் பண்ண கூடாது. கிறிஸ்மஸ் வருது, இப்பமே நான் சொல்றேன், கிறிஸ்மஸ் வருது,
சிவகாசி பட்டாசெல்லாம் நம்ம வீட்டில் கொளுத்தி தீக்கணும்னு சிலர் இப்ப திட்டம் வச்சிருப்பார்கள். செய்யாதீங்க, பணத்தை படக்கு படக்கென்று அடித்து தள்ளாதிருங்கள், பணத்தை புஷ்வானமாக்கி விடாதிருங்கள், பணத்தை கலர் லைட்டாக மாற்றி வானத்துல பிஸ்கின் வெடிச்சு லைட்டு சிதறதுக்காக ஒரு நிமிஷத்துக்காக வேஸ்ட் பண்ணாதிருங்கள். கத்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் விடுறாங்க, நம்ம இலவசமா பார்த்துட்டு போயிடலாம். நீங்க தான் செலவு பண்ணி அதுக்காக கிடந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இப்போ உள்ள வான வெடிக்கெல்லாம் மேலே போய் அப்படி லைட்டா வருது, நீங்க இலவசமாவே பார்த்துட்டு போயிடலாம். ஏன் நான் சொல்றேன், நான் உங்க மேல இருக்கிற உரிமையோட சொல்றேன், பிள்ளைகள் வாலிபர்கள் கோபப்படுவார்கள், இவரோட பெரிய தொல்லையா போச்சு, சும்மா நியாயமா ஒரு சின்ன காரியத்தையும் அனுபவிக்க விட மாட்டாரு, என்ன பிரசங்கம் பண்றாருன்னு கோபப்படாத. உன்னுடைய பிற்கால வாழ்வுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. எனக்கும் இதெல்லாம் ஆசை உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த ஆசையெல்லாம் அடக்கி ஒடுக்கித்தான் கத்தருக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமேன். அதனால தான் உனக்கு நான் சொல்லுகிறேன், கத்தர் உனக்கு எவ்வளவு ஆசை இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நம்முடைய ஆசைகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா, தேவ பயத்தோட. காசு சும்மா வர்றது இல்லையே, அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, தாத்தா அந்த காலத்துல வசதி இல்லாத காலத்துல இவ்வளவு உழைச்சி சம்பாதிச்சு வச்சாரு, அதைத்தானே நம்ம இன்னைக்கு எடுத்து புஷ்கு புஷ்குன்னு அடிக்கிறோம். கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் தேவ பயத்தோட நம்ம செய்தோம்னா நம்முடைய வாழ்க்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, குடில் கட்டுற வேலைக்கெல்லாம் போகாதீங்க யாரும், அது நமக்குரியது அல்ல. நம்மளே விக்கிரகங்கள் வேண்டாம்னு சொல்லி வந்தாச்சு, அதுக்கப்புறம் அங்க ஒரு இயேசு பிள்ளைய கொண்டு படுக்க வச்சு அங்க ரெண்டு தேவதூதனை நிறுத்தி அதுக்கு கொஞ்சம் பைசா கொடுத்து, தயவு செய்து யாரும் என்ன செய்யாதீங்க, இந்த மாதிரி காரியங்கள்ல இடப்படாதீங்க. அன்பா சொல்லிருங்க, பிரதர் மற்றபடி நல்ல காரியம் உண்டுன்னா சொல்லுங்க, ஏழைக்கு ஏதாவது உதவி செய்யணுமா, என்னால எந்ததை தாரேன், ஆனா இந்த மாதிரி காரியங்களை தயவு செய்து என்ன விட்டுருங்கன்னு அன்பா சிரித்த முகத்தோட சொல்லிட்டு சந்தோஷமா ஒதுங்கி கொள்ளுங்கள். அல்லேலூயா. வேற ஏதோ இருக்க நான் திட்டம் பண்ணி வரல, இல்லாட்டா அழகா லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்க பார்த்தேன். மனசுல வர்றத ஆண்டவர் நினைப்பூட்டுறத மட்டும் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். யாரும் கோபப்பட்டுறாதீங்க பிள்ளைகளே, உங்களை எல்லாம் மிகவும் நேசிக்கிறேன். பயமா தான் இருக்கு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு, சில நல்ல முறைக்கு சொன்னாலும் வித்தியாசமா எடுத்துடுறாங்க. ஆனாலும் ஒரு ஆவிக்குரிய தகுப்பன்ன முறையில உரிமையோட சொல்றேன், டோன்ட் ஸ்பாயில். கல்யாணங்கள் நடத்தும் பொழுதும் அப்படிதான், பணத்தை வீணடிக்க கூடாது, தேவையான செலவு பண்ண. ஒரு கல்யாண கார்டு இன்னைக்கு அந்த கார்டுக்கே எவ்வளவு காசு, இது கார்டா இல்ல வேற எதுமான்னு இருக்கு, அத அந்த மாதிரி எல்லாம் அடிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய கார்டு பாத்திருக்கீங்களா? எனக்கு நிறைய வருது அந்த மாதிரி, உங்களுக்கு வருதோ தெரியல. அப்படியெல்லாம் எதுக்கு ஒரு ஒரு நல்ல முறையில ஒரு கார்டு அடிக்க வேண்டியதுதான், அதுக்குன்னு அந்த கார்டுல போய் இவ்வளவு செலவு. அது மாதிரி வேஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பண்ணாதீங்க. கல்யாண வீட்டுல சாப்பிட்டது வயிற்றுக்கு தானே சாப்பிட முடியும், அதுக்குள்ள ஆகாரங்களை ஒழுங்கு பண்ணா போதும். அது மிஞ்சி நம்முடைய ஒரு இதை காட்டுறதுக்குன்னு சொல்லி நம்ம ஓவரா சாப்பாடுல ஆக்கி போட்டு வேஸ்ட் பண்ணி செய்ய வேண்டியதில்லை. அலங்காரங்கள் ஆடம்பரங்களுக்கு போக வேண்டியதில்லை. இதுல எல்லாம் நம்ம கவனமா இருந்தா நிச்சயம் கர்த்தரும் நம்மேல் சந்தோஷமா இருந்து நம்முடைய பொருளாதாரங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இது வந்து யாரோ ஊழியக்காரங்க சொல்லி சொல்லி உங்களை பிடிச்சு நிறுத்தி ஆடம்பரத்து போகாதப்பா, அதை உடுத்தாத, இதை செய்யாத, அப்படி சொல்ல வைக்கிற அளவுக்கு நீங்க யாரும் நடக்க கூடாது. நீங்களாகவே, எனக்கு ஒரே ஒரு நாள் எனக்கு கல்யாண ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன்ல என்னுடைய தேவ ஆசீர்வாதம் 100% எனக்கு இறங்கணும், அதுக்கு தகுதியா நான் உடுத்துவேன், அதுக்கு தகுதியா நான் காரியங்களை செய்வேன் என்று அந்த தேவனை முன்னிறுத்தி தேவ ஆசீர்வாதத்துக்காக வேண்டி ஒரு சிம்பிளிசிட்டி, எளிய அனுபவம், தூய்மை, எளிமை, இதுதான் கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார். இந்த அனுபவத்துல போகும்பொழுது கர்த்தர் கொட்டோ கொட்டென்று ஆசீர்வாதங்களை நம்மேல் நிச்சயமாக கொட்டுவார். அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட வீண் ஆடம்பரங்கள், காரியங்கள் வேஸ்ட் பண்ணுகிறது, இவைகளுக்கெல்லாம் நம்ம போக கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி சிலருக்கு ஒரு காரியம் இருக்கிற ஒருவளை இங்க இல்லையோ இருக்கோ இல்லையோ தெரியல, பலரும் இந்த செய்தியை கேட்கிறவர்களானபடினால சொல்லுகிறேன். ஒரு ஏழை சாப்பிடாம கிடக்கிறான், அவனுக்கு ஒரு காசு கொடுக்க மாட்டார்கள், வீட்டில் குதிரை அளவுக்கு ஒரு நாயை வளர்ப்பார்கள், அந்த நாய்க்கு ஏகப்பட்ட பெரிய பெரிய சாப்பாடெல்லாம் போட்டு அவனுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு அவனுக்கு மூடுகிறதுக்கு, அவனுக்கு படுக்கிறதுக்கு, அவனுக்கு விளையாடுறதுக்கு எல்லாம் வாங்கி அங்கே வச்சிருப்பார்கள். யாருக்கு? இந்த பெட்டுக்கு. பெட்டு டாகு, பெட்டு புசி. பெட்டு புசி என்ன பண்ணும்? வீடெல்லாம் முடிய உதுத்துக்கிட்டு திரியும், அது சுகாதார கேடு, கடைசியில் இழுப்பு வரும், பொல்லாத நோய்கள் எல்லாம் வரும். இந்த பெற்று புசியை பிடிச்சி முத்தம் கொடுக்கறது வேற, இந்த பெற்றெல்லாம் அந்த நாயெல்லாம் நாய் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டும்,
கர்த்தர் உண்டாக்கின மிருக ஜீவன்களை போஷிக்க கர்த்தர் அறிந்திருக்கிறார், கர்த்தர் நடத்துவார். நமக்கு உள்ள மனுஷர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்து நல்ல முறையில் போனா என்ன? ஏன் வேண்டாத இந்த செலவுகளை நாம் வருத்தி நம்ம செய்கின்றோம்? நம்முடைய வீட்டில் சுகாதார கேடு வேற, ஒருத்தர் வந்தா பயப்படுறாரு. அன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறேன், ஒரு அவசரமா சொல்ல இங்க வாங்க ஐயா வாங்க, நாய் இருக்கு பார்த்து வாங்க. நாயை வேற அவுத்து விட்டுருக்காரு, எப்போ வந்து சேரும்னு தெரியாது. நம்மளே பயத்தோட நடுக்கத்தோட அது வந்து சேர்றதுனால நம்ம வீட்டை விட்டு என்ன செய்யணும், வெளியே போகணும்னு நிற்கிறோம். இது நல்ல உபசரிப்பா இருக்குதா? எதுக்கு இந்த நாய்? இந்த நாயா நம்மளை பாதுகாக்குது? கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், தப்போ சரியோ எனக்கு தெரியல, வீட்டில் நாய் வளர்த்தீங்கன்னா தேவதூதன் அங்கே நிற்க மாட்டான். ஏன்னா அவன் பார்ப்பான், நம்ம வீட பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவர்கள் அல்சேஷனை நம்பி இருக்கிறார்கள், நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சிடுவான், போயிடுவான். பிறகு உங்க அல்சேஷன் தான் உங்களை பாதுகாக்கணும், புரிஞ்சாச்சா? எனவே இந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு கர்த்தர் தம்முடைய பாதுகாவலை தருகிறார். அல்லேலூயா. சும்மா அதை இதையும் பிடிச்சி நம்ம பண்ணி வீண் செலவுகளுக்கு இடம் வைக்காதிருங்கள். கர்த்தர் சோதனம், ஒரு மாடை வளர்க்குறீங்களா ஆடை வளர்க்குறீங்களா பிரயோஜனமான காரியம், உங்களுக்கு ஈல்டு வருது, நல்ல இது வருது, இதுகள்னால என்ன பிரயோஜனம் இருக்கு? இதெல்லாம் கொஞ்சம் நம்ம திட்டம் போடணும், எது பிரயோஜனம் எது பிரயோஜனம் இல்லை. அதனால கோழி வளர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, தப்பாக நினச்சிடக்கூடா இல்லை. இந்த பிரயோஜனம் இல்லாத குழப்பம் உண்டாக்குற ஆளுகளை தான் வீட்டில் வைக்காதீங்க, வேஸ்ட்டு பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். மற்றபடி நல்ல காரியங்களை செய்வது பெரிய இது தப்பு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ரொம்ப சொல்லிட்டேன். இருந்தாலும் பிரியமானவர்களை, வீணாக நம்முடைய காசு போகக்கூடாது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது நம்முடைய காசு. லஞ்சம் கொடுப்பதுன்னு சொல்லி லஞ்சம் வாங்கவும் கூடாது, லஞ்சம் கொடுக்கவும் கூடாது. அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும். லஞ்சம் கொடுக்கக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது, வீணாக கேஸ் போட்டு வக்கீல் கொண்டு நமக்கு இதை பண்ணி பணங்களை செலவு பண்ணக்கூடாது. வேறு என்னென்னமோ இப்படிப்பட்ட வீண் செலவுகள் இருக்கிறது. வீணாக ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி என்று சொல்லி நம்ம குடிக்காட்டாலும் அவன் குடிச்சிட்டு போட்டுன்னு கொடுக்காதீங்க. இந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே செய்யாதிருங்கள். ஆகவே நான் எல்லாத்தையும் சொல்ல முடிய, மனசுல வர்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு என்னைக்கும் இப்படிப்பட்ட பிரசங்கம் பண்றதில்லை. ஆகவே உங்கள் பொருளாதாரத்தின் மேல் கர்த்தர் கர்சனை உள்ளவரா இருக்கிறார். உங்கள் வருமானங்களை குறித்து கவனியுங்கள், உங்கள் செலவினங்களை குறித்து கவனியுங்கள். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுங்கள், பேலன்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கவனித்து திட்டமிடுங்கள். அக்கௌண்ட்டுகள் எப்படி போகிறது, வருமானம் எவ்வளோ இருக்குது, செலவினம் எவ்வளோ இருக்குது என்று கொஞ்சம் கவனித்து எதை குறைக்கணும் எதை கூட்டணும் என்று சொல்லி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க. சேமிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. ரெண்டு காரியங்கள் அதில் சொல்ல வேண்டும். ஒன்று, மத்தேயு சுவிசேஷம் 6:19-20-21 இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்லிவிட்டார், நீங்கள் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், பூலோகத்திலே சேர்த்து வைத்தால் பூச்சியும் துருவும் அதை கெடுத்து போடும், திருடர் கன்னமிட்டு திருடுவார்கள். மாத்திரமல்ல, நீங்க எங்க பொக்கிஷம் சேர்க்கிறீங்களோ அங்கதான் உங்க இருதயமும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால ஒரேடியா நீங்க பரலோகத்துல பொக்கிஷம் சேருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். எனவே லாங் டேர்ம் டெபாசிட்டுகள், லாங் டேர்ம் பிளான்கள்ல பணம் சேர்த்து வைக்கும்படி கர்த்தர் சொல்லல. அதே வேளையிலே வர்றதெல்லாம் எப்படியும் தூக்கி போடுன்னு கர்த்தர் சொல்லல. யோவான் 6:11-13 சொன்னார், இந்த அப்பத்துண்டுகள் வீணடிக்கப்படக்கூடாது, மீதி இருக்கிறதை சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அப்பத்துண்டுகளை சேர்த்தார்கள், 12 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள். எனவே நாம் நம்முடைய வரவுகளை செலவுகளை பேலன்ஸ் பண்ணி மீதி எடுக்க வேண்டியது அவசியம். அந்த மீதி எடுக்கிறதை அடுத்த நல்ல காரியங்களுக்காக சற்று அதை பாதுகாத்து வைப்பது தவறல்ல. கர்த்தர் அதை வீணடிக்காமல் பாதுகாத்து வை என்று சொல்லுகிறார். ஆனால் சேமிப்பு 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 என்று சொல்லி அந்த ஒரு ஐஸ்வர்யவான் செய்தது போல எல்லாம் எனக்கு எனக்கு, கர்த்தருக்குள்ளதையும் கொடுக்க மாட்டேன் ஏழைக்குள்ளதையும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி செய்யாமல், கர்த்தருக்குள்ளதையும் ஏழைக்குள்ளதையும் கொடுத்து போக நம்முடைய குடும்பத்துக்கு என்று தீர்மானித்ததிலே நாம் வர செலவு போக மீதி உள்ளதை பத்திரப்படுத்தி அதை அடுத்த கட்ட காரியங்களுக்கு சற்று சேமித்து வைப்பது தவறல்ல என்று நான் நினைக்கின்றேன். எனவே வீணடிக்காமல் வீணாய் போகின்றதை சேமித்து வைப்பது தவறல்ல. ஆனால் கர்த்தருக்குரியதை பிடிச்சு சேமித்து வைக்கிறதோ, ஏழைக்கு கொடுக்காமல் சேமித்து வைக்கிறதோ, ஆசை ஆசை என்று சேமித்து வைக்கிறதோ சரியாகாது. அவைகள் நமக்கு பயன்படுவதற்கு போகிறதும் இல்லை. எனவே இவைகளை மனதில் கொள்ளுங்கள். நான் சொல்ல விட்டவைகள் இருக்கும் ஏராளம். எனக்கும் எல்லா விஷயங்களும் அனுபவங்கள் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துவார். எனக்கு ஒரு பெரிய ஆசை, விசுவாசிகள் பொருளாதாரத்திலே ஆசீர்வதிக்கப்படணும், நல்ல நிலையில் இருக்கணும், அடுத்த ஆளுகள்கிட்ட கை நீட்டாத அளவிலே அவர்கள் திருப்தி அடைந்து மேன்மை அடையணும். அந்த ஆசையோடு கர்த்தர் தந்த இந்த வார்த்தைகளை உங்களுக்கு தந்திருக்கிறேன். இப்பொழுது எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.
முதலாவது நீங்கள் அனைவரும் ஒரு நிமிஷம் வாய் திறந்து கர்த்தரிடத்திலே உங்கள் பொருளாதாரத்தை குறித்து ஓரிரு வார்த்தைகள் தயவாய் பேசுங்கள். ஓரிரு வார்த்தைகள். பல காரியம் நான் சொன்னேன், எது உங்களை சம்பந்தப்பட்டதோ அது உங்களுடைய உள்ளத்திலே நிச்சயம் வந்திருக்கும். அதை வைத்து ஓரிரு வார்த்தைகள் தயவு செய்து கர்த்தரிடத்தில் பேசுங்கள், பேசுங்கள். ஒருவேளை நான் சொன்னதில் ஏதாகிலும் உங்களுக்கு மன கஷ்டமாய் இருக்கும் என்றால் அதையும் கர்த்தரிடத்திலே வைத்து பேசுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை நான் சொன்னதில் ஏதாவது ஒரு சந்தேகமாக, இல்லை எப்படி சொல்றாரு, அப்படி உண்டா, அப்படி செய்யணுமா என்று உங்களுக்கு மனசுல எழும்பி இருந்தா கூட உண்மையுள்ள இருதயத்தோடு அதையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் உள்ளான நிலைமைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார், உங்களுக்கு வழிகாட்டுவார். நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழுகின்ற நாட்கள் பொருளாதாரத்திலும் நல்ல நிலையில் நாம் வாழ்ந்தாக வேண்டும். அது நமக்கு நல்லது, அது நம்முடைய பின்சந்ததிக்கு நல்லது, நம்முடைய கர்த்தருக்கும் அது மகிமையாக இருக்கும். ஆகையினால எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. வாலிபர்கள், இந்த வாலிப நாட்களிலே இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் பதிவு செய்து வையுங்கள். வருங்காலங்களில் நீங்கள் வாழ வேண்டிய வழி இதுதான். Praise the Lord. செலவு என்று சொல்லும் பொழுது உங்களுக்கான செலவிலே ஒரு காரியத்தை சொல்ல மறந்து விட்டேன். உங்கள் குடும்பத்திற்கான செலவு என்று வரும் பொழுது கட்டாயம் மறக்காம செய்ய வேண்டிய ஒரு செலவு உண்டு. உங்களை பெற்றவர்களுக்கு உங்கள் சம்பாத்தியத்தில் ஒரு பகுதி கண்டிப்பா கொடுக்கணும். அவர்கள் சம்பாதிக்கிறவர்களா இருக்கட்டும், அவர்களுக்கு என்ன இருக்கோ இல்லையோ, ஆனா நீங்க பிள்ளை, உங்களை பெற்றவர்கள் அவர்கள். அவர்கள் உங்கள்ட்ட அன்பா இருந்தாலும் சரி, அன்பா காட்டாலும் சரி, உங்களுக்கு சொத்து தந்தாலும் சரி, தராம போனாலும் சரி, ஆனா பிள்ளை என்ற ஸ்தானத்திலே உங்களுக்கு ஒரு உரிமை, ஒரு ஒரு இது உண்டு பாருங்க, கடமை உண்டு. ஏதோ நான் அமௌண்ட்டை சொல்லல, ஒரு இத சந்தோஷமும் அப்பா கையில கொடு அல்லது அம்மா கையில கொடு, வேண்டான்னு சொன்னாலும் இல்லப்பா என்ன நான் நான் தரத சந்தோஷமா வாங்குங்க என்று சொல்லி கொடுங்க. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக வரும், ஆசீர்வாதமாக வரும். நான் அவருக்கு சோறு கொடுக்குறேன், அவருக்கு அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், ரைட்டு, அதை கொடுங்க அவருக்கு கை செலவுக்கு. நீ சின்னவனா இருக்கும் பொழுது, நீ சின்னவளா இருக்கும் பொழுது நீ கை செலவு கேட்கும் போதெல்லாம் அவங்க அப்பா தூக்கி தந்தார் இல்லையா, கொஞ்சம் மனம் திறந்து அதை கொடு. அவள் கேட்காட்டாலும் கொடுங்க, சந்தோஷப்படுத்துங்க, பெற்றோரை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்க பிள்ளைகளையும் அப்படியே பழக்குங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன வருத்தங்கள் இருந்தாலும் விட்டுருங்க. பெற்றவர்கள் மேல் வருத்தம் வைக்காதிருங்கள். பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டியதில் குறை வைக்காதிருங்கள். குறை வைக்காம செய்தா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். பரிசேயர்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம குர்பான் என்ற ஒரு காணிக்கையாக அதை கர்த்தருக்கு கொண்டு கொடுப்பார்களாம். அது பெரிய தவறு என்று வேதம் சொல்லுகிறது. நீ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செய்ய வேண்டியதை கொண்டு கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தா கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார். இது உன்னை பெற்றெடுத்து வளர்த்தி ஆளாக்கினவர்களுக்கு உள்ளதப்பா, அதை கொண்டு என் கையில கொடுக்காத, அது அவங்க கையில கொடு என்று தான் சொல்லுவார். எனவே புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே, உங்கள் வளமான வாழ்வுக்கு வேதம் காட்டும் வழி இதுதான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எங்க அப்பாவுக்கு ரிட்டர்ன் பெனிஃபிட் வருது, அவருக்கு இப்போ ரிட்டைர்மெண்ட் பென்ஷன் பணம் வருது. அவர் அவருக்குன்னு ஒரு வயல வச்சிருக்காரு, அவருக்குன்னு கொஞ்சத்தை ஒதுக்கி வச்சிருக்காரு. எது இருக்கட்டுமே, அதை பார்க்காத நீ, உனக்கு ஒரு கடமை உண்டல்லவா செய். நான் இன்னும் ஒருபடி கூட போய் சொல்லுவேன்னா, உன்னை பெற்று வளர்த்தது போல உன் மனைவியையும் ரெண்டு பேர் பெற்று வளர்த்தார்கள், அவளை உனக்கு கொடுத்தார்கள். ஏன், அவர்களுக்கும் ஒரு சின்ன தொகை கொடுக்கறதுனால ஒன்றும் கெட்டு போகாது. அவங்களுக்கு ஆண் பையன் நல்லா இருக்கான், சிங்கத்தை போல இருக்கான், இருக்கட்டும், அவன் சிங்கத்தை போல இருக்கட்டும். நீ உன்னாலே இந்த உன் மனைவிக்காக வேண்டி உன் மனைவியை பெற்று வளர்த்தி உனக்கு தந்தார்கள் அல்லவா, ஒரு சின்ன ஒரு உதவி. சந்தோஷப்படும், அந்த உள்ளங்கள் சந்தோஷப்படும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அது பெரிய ஆசீர்வாதம். அதுக்காகத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்களை யாரையும் கஷ்டப்படுத்துறது என்னுடைய நோக்கமே அல்ல. இதெல்லாம் விதைக்கிறது பாருங்க, விதைக்கிறது. விதைத்தால் நிச்சயம் நீதியின் விளைச்சல் வர்த்திக்கும், வர்த்திக்கும். காலாகாலங்களில் விளைச்சல் வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு கொடுக்கிறது விதைக்கிறது, ஏழைக்கு கொடுக்கிறது விதைக்கிறது, பெற்றோருக்கு கொடுக்கிறது விதைக்கிறது, விதைக்கிறது, விதைக்கிறது. பார்த்தும் பாராமலும் செய்யுங்கள்.
பிரைஸ் த லார்ட். மனைவி மாறும் அப்படிதான், புருஷனுடைய அப்பா அம்மாவுக்கு செய்யறதுல குறுக்கிடவே கூடாது, நீங்க அவரோட முன்ன நின்று செய்யணும். ரெண்டு பக்கத்திலையும் செய்தால் பெரிய ஆசீர்வாதம் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஒரு நிமிஷம் எல்லாரும் கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆமென். இயேசுவே என்னை ஆசீர்வதியும். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்கள். நாம் சில நல்ல தீர்மானங்களை எடுத்திருக்கிறதுனாலே இந்த ஜெபம் இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜெபம். எல்லாரும் கேளுங்க, இயேசுவே என்னை ஆசீர்வதியும், இயேசுவே என்னை ஆசீர்வதியும், இயேசுவே என்னை ஆசீர்வதியும். நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்று பகல் வேளையிலே விசுவாசியனுடைய பொருளாதாரம், அதுல வருமானம் எப்படி வர வேண்டும், எந்தெந்த வகையில் வருமானங்கள் வரக்கூடாது, செலவினங்கள் எப்படி முக்கியமாய் செய்ய வேண்டும், எந்தெந்த விதங்களுக்கு செலவு செய்யக்கூடாது என்கிற காரியங்களை உம்முடைய வேத வசனத்தை வாசித்தும் வேத வசனத்தின் கருத்துக்களின் அடிப்படையிலும் ஆண்டவரை சொல்லும்படி நீர் தந்த கிருபைக்காக நன்றி. இதை கேட்ட உள்ளங்களுக்குள் இது பதிந்து கிடக்கட்டும். என்னுடைய பொருளாதாரங்களிலே ஆசீர்வாதம் பெற்று கர்த்தருக்கு மகிமையாய் வாழும்படியாக, குடும்பங்கள் மகிழ்வுடன் வாழும்படியாக, மற்றுள்ளவர்களுக்கு முன்மாதிரிகளாக காணப்படும்படியாக, இங்கே வந்து வசனம் கேட்டவர்கள், இந்த வார்த்தையை கேட்க போறவர்கள் ஒவ்வொருவரையும் பொருளாதாரத்திலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. மெய்யாகவே நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொருவரும் ஆசீர்வாதங்களில், பொருளாதாரங்களில், நன்மைகளில் பெருகி வளர்ந்து நீதியின் விளைச்சலில் வர்த்திக்க பெற்று எழும்பும்படி நீர் கிருபை செய்தருளும். ஆண்டவரே, அவரவர் செய்ய வேண்டிய தீர்மானங்களை சரியாய் செய்து, திருத்த வேண்டிய காரியங்களை திருத்தி, செம்மைப்படுத்தி, நல்ல நிலையில் முன் செல்ல என் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய வல்லமையுள்ள நல்ல கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கொண்டு இடைபடும் வாழ்க்கைகளை ஆசீர்வதியும். சகல துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.